वंदे जगद्गुरु विहुलातुंगतनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं सिद्धमद्यापयन्ति स्वचेष्टायां सजनिगणितं व्याभलाकृत्य भूते गोदातस्यै नमिगमितं भूयेवास्तु भूयः अन्नभयं कुरु वै हन्दालङ्कर्तु पन्नुतिरुत्पादे पल्पदियं युन्निशया पाडिकोडुत्ताळ्नर्पामाळे पूमाळे सूडिकोडुत्ताळुच्चोळ सूडिकोडुत्त चुडर्कोडिये तुल्पाळे पाडि अरुळवळ्ळ पल्वळगाळ நாரிநீங்கடவர்க்கு இன்னை விதியந்த இன்னாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாசேச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேஹி சித்தௌஷத கௌரா கௌர கவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானவர் साक्षात् मूलगणं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु केडुमिडवायरेल्लाम् केशवायन् नाळुम् पुडुविनै चेय्युम् कूच्चिन् तमघलुम् कुरुगडिल्ला विडमुरै अरविल् तळ्ळि विरुम्बिनान् सुरुम्भलक्षु तडमुरै अयल् अनन्तपुरनगरम् पुगुदुमिन्ये इन्று போய் புகுதிராகி எழுமையும் ஏகம் சாரா குன்றுமே மாறம்மாறே குறுந்துசே செருந்தி உண்மை மண்டலக்குழில் அனந்தபுரநகர் மாயம் நாமம் ஒன்று ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊருங்குள் கொடியும் அன்று உலகெல்லாம் உண்டு விழுந்தார் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகும் தீரங்கோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொல்லும் சேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்றினே பேசினேன் सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा पद्मनाभा जय भोरो श्री वृंदावन धाम की जय भोरो श्री पंडरीक्षेत्र की अखिलांत कोडी ब्रह्मांड नायक सर्वलोक रक्षक सर्वलोक शरण्य சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் தன் இஷ்டப்படியெல்லாம் விளையாடணும்னு ஆசைப்பட்டு வந்ததுதான் ஸ்ரீ பிருந்தாவனம். எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாமல் இவன் என்னப்படுத்தினாலும் இவனை காதலிக்கும்படியான உத்தமர்களுக்காக பகவான் அந்த இடம்தான் ஸ்ரீ பிருந்தாவனம். சாதாரணமா ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப அங்கே படுத்தல் ஜாஸ்தியா இருக்கு, பிக்கல் பிடுங்கள் ஜாஸ்தியா இருக்குன்னா முதல்ல இந்த இடத்தை விட்டு வேற இடம் போகலாம் அப்படின்னு தோணும். ஆனா அந்த பிருந்தாவனத்துல படுத்தல் பிக்கல் பிடுங்கள் எல்லாம் ஒன்னே ஒண்ணு இடம், ஆனா கிச்சான்னு ஒண்ணு, அவ்வளவுதான். நமக்கெல்லாம் ஆயிரத்துக்கு படுத்தல் ஆயிரத்துக்கு பிக்கல் பிடுங்கள், சம்சார சாகரம் கோரம், எல்லாரும் படுத்துறா, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்து. ஆனா பிருந்தாவனம் போயிட்டோம் அப்படின்னா இந்த பிக்கல் பிடுங்கள் எல்லாம் விட்டு போகும்படியா ஒரு பிடுங்குமா இவடா கிருஷ்ணான்னு ஒரு தப்படுத்தி எடுப்பான். சாதாரணமா ஒரு பிரச்சனை வந்துடுத்து அதை சமாளிக்கிறதுக்கோ தீர்க்கறதுக்கோ பிரயத்தனப்படுறோம், அப்படியே தீரவே மாட்டேங்கிறது. ஆனா அதை விட பெரிய பிரச்சனை வந்துடுதுன்னா இதை விட்டுடுவோம், ஓ இது அப்புறம் பார்த்துக்கலாம், ரொம்ப தலாது, அப்படியே வீடு முழுக்க பிரச்சனையா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அப்ப ஒரு தலைவலி வந்துடுத்து, பத்து நிமிஷம் என்ன விட்டுடு, ஒரு அரை மணி நேரம் என்ன விட்டுடு, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன், அப்ப எது வேணா பார்த்துக்கலாம், எனக்கு இந்த தலைவலியோட ஒண்ணும் யோசிக்க முடியலை அப்படின்னு சொல்லி மத்த எல்லாத்தையும் ஓரம் தள்ளி இந்த தலைவலியை சரி பண்ணிக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறோம் இல்லையா. அது போல கிருஷ்ணனுடையதான அன்பு தொல்லை கிடைச்சுடுத்துனா மத்த லோகாயதமான பிக்கல் பிடுங்கள்னா இருந்தாலும் நம்மளை பிடுங்காம் இது இருக்கும், அது போகணும்னு தோணவே அதுவாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்றது இல்லையா. மூட்டை பூச்சிக்காக யாராவது வீட்டை கொடுத்துவாளா,
पिकल पिंगा जन्मा मुड़ा देवे भगवान ऐसा बाधिकाले जीवन जीवन ना कृष्ण भक्ति पड़े कृष्ण भक्ति पड़े बृंदावन बृंदावन कंडन अनुभवी इतना जन्मा मुड़ मोक्षम अखम पिकल पिंगल हिंसा इधर कृष्ण भक्ति पड़ना अरमानंद आृंदावन वसती चल रुभवी मनसे बृंदावन मारण और संद श्रीकृष्ण चैतन्य महाप्रभु ध्यान उक चैतन्य महाप्रभु मूर्त गुरुजी रश्चर्य जोर जन अनुभविया चैतन्य महाप्रभु हृदय बृंदावन बृंदावन पूरी जगन्नाथ क्षेत्र हृदय बृंदावन कृष्णानुभव सत्यमा संदेहमे चैतन्य महाप्रभु ध्यान उयं महासमाधि अड़यटे स्रिकटे मूचो इलियां भयंको चैतन्य महाप्रभु और शिष्य पाता रहस्यमी ध्यान उठान उन्न कंपिड़ा चैतन्य महाप्रभु हृदय और बृंदावन साधारण बृंदावन कंटे कटे दुर्लभमा सद्गु हृदय और बृंदावन अंद बृंदावन और रासम अंद रास महोत्सव कृष्णन राधयुमा और सरस इी जल क्रीड पड़ी अब कुंडलम नल्वि सरस विड़े कणन इी तेड़ कणन कृष्ण कमा राधिका विषय कृष्ण राधिका अतन कोलें कृष्ण के कल उड़ने अष्टसिका कवाड़ पाटू चैतन्य महाप्रभु अड़िया दासी उमोलोन कणन राधिका अष्टसिटू इवर अरस मुंगी राधिका कुंडल अब कटे इव समाधार शिष्य उड़ने पाता जय बोलो गुरु महाराज की जय मनस अण चैतन्य महाप्रभु हृदय नुंजु अंद बृंदावन नुंजु अंद सेवा नुंजु अंदर सरस इी चैतन्य महाप्रभु पाई इवर मुंगा और मुंगे राधिका कुंडे मुंगे कृष्ण मुंगी कल अष्ट मुंगी कल चैतन्य महाप्रभुवे मूगि मूगि पात कना इवर होना टन उड़ने कृष्ण हामा अब मन के तरह राधिका कुंडलम डी दासिया राधिका दासिया मटम रास महोत्सव नुय अधिकार सत्यमा कृष्णदासन बृंदावन मेरा राधिका दासिया रास मंडल प्रवेश शिवपेम गोपेश्वर तपस पड़ा राधिका दासिया आगे माटेन अब श्रेष्ठ पांडव कीड़े शिवलिंग ना अब आश्चर्य राधिका दासी आगमें आशा पांडव मूर्ति के तल लिंग गोपेश्वर तल वे राधिका दासी आगनमी 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 अब आश्चर्य अदकमे चैतन्य महाप्रभु चैतन्य महाप्रभु कणन कणन राधिका कादल अदक्रमा चैतन्य महाप्रभु समाधि कलंजद शिष्य समाधि सहज समाधि मारी चैतन्य महाप्रभु अन वह शिष्य इी आलिंगन पड़ा अतन श्रेष्ठ मन बृंदावन आनापिम वैकुंदम आवारी इतना विधान लीले जोर अणुदा राधिकाराणी
கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பின பொழுது கூட அவள் கிளம்பல. ஏன்னா பிருந்தாவனம் அத்தனை வசத்தியம். அந்த பிருந்தாவனத்தை பத்தி பேசினாலு பகவான் குஷியாயிடும். அதுல குஷியாயிதான் எனக்கு பாண்டங்க அவனுக்கு அலங்காரம் என்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான். நானும் எத்தனை நாளைக்கு கதை பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை தடவை வந்திருக்கேன், எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஆனா போவே வருவேன். ஆனா இன்னைக்குதான் மேலாம் என்ன எல்லாம் தடவி திலகம் எல்லாம் விட்டு புஷ்பம் எல்லாம் போட்டு அவனை கட்டி போட்டு இங்கேன்றா நினைச்சு இங்கே நம்மளே பிடிச்சான், இன்னைக்கு எதுக்கு பிடிச்சான், இப்படி பிடிக்க மாதானே அப்படின்னு பார்த்தா பிருந்தாவனத்தே கண்டேன் அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன பிடிச்சு வச்சுட்டு இருக்கான். அத்தனை சிரேஷ்டம் அந்த ஸ்ரீ பிருந்தாவன். அதனாலதான் ஆண்டாள் புலம்பரா பட்டி மேய்ந்த ஒரு காவேறு பலதேவர்க்கு ஒரு கேட்கன்றார், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாடி விருந்தாவனத்தே கண்டோடி. இந்த ஆடு மாடு இதெல்லாம் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அதோட கொட்டில போட்டு அடைப்பான். அழகா அது சுத்தியோட வேலி மாதிரி போடுவோம், அது ஏற்பட்டி ஜோரா அதை கட்டுப்படுத்தி வைக்கிற. இந்த மாதிரி இல்லாதபடி இஷ்டத்துக்கு தெரியலாமா, பட்டி மேய்ந்து ஓர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றார். பலதேவன் சொன்னா கேட்கும்படியா, இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, தன் இஷ்டப்படியெல்லாம் விளையாடக்கூடிய அந்த பயலை எங்கேயாவது பார்த்தேளா அப்படின்னு ஆண்டாளே கேள்வி கேட்கிறா. ஆண்டாளே பதில் சொல்றா, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. தனக்கு பிடிச்சதான பசுக்கள் எல்லாம் பிடிச்சு அதை கட்டி பிடிச்சுண்டு முத்தம் கொடுத்துண்டு அதுக்கு யமுனையேந்து ஜலத்தை வேற எடுத்து அப்படியே வாயில ஊட்டி விட்டு ஜலம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பசுக்கள் எல்லாம் நீர் குடிப்பிக்க வச்சுண்டு சௌக்கியமா காப்பாற்றக்கூடிய சுவாமியே ஸ்ரீ பிருந்தாவனத்திலே பார்த்தே. பிருந்தாவனத்தில் எப்பயாவது எங்கேயாவது யமுனை ஆத்தங்கரை இல்லடி பண்டிரீபுரத்தில் சந்திரபாக நதிக்கிறது யாராவது மாட்டுக்கு பார்த்து பார்த்து ஜலம் ஊடுறானா ஓடுவே அவளை கட்டி பிடிச்சிருந்தோம் ஸ்வயம் கிருஷ்ணன் தான். அவளை தவிர அவனை தவிர அவர் யாருக்கும் இந்த மாதிரி கோக்களை வர்த்தனம் பண்ண தெரியாது. அதனால ஆண்டாள் சொல்றா, பிருந்தாவனத்திலே பசுக்கள் எல்லாம் நீர் குடிப்பிக்க பண்ணிட்டு விளையாடக்கூடிய சுவாமியை பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் குணுங்கனாறு குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே, கணங்களோடு மின்மேகம் கலந்தார்போல் வனமாலை நிமிந்து அணிந்து விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. உடம்பெல்லாம் வெண்ணநாத் அடிக்கிற பயல அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தேடான். வேதம் சொல்றது சர்வகந்தக சர்வரச அப்படின்றது. ஆனா பாண்டவன் இப்போ சம்பந்தமான திரவியம் தடவீங்க எதுக்குடா அப்படின்னு நான் வெண்ணநாத் அடிக்கிறேன், அத்தனை வண்ணியை தின்னு 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 உடம்பெல்லாம் பூசி 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 இது யார்கிட்டையும் மாதாம இருக்கிறதுக்காக யசோத சுகந்தமான திரவியங்கள் சுகந்தமான மலைய சந்தனம் இத்தனையும் பண்ணி பாண்டவன் ராத்திரி ஆயிட்டா பாருங்க தாழம்பு முதல்ல தான் அப்படி அழகா கீழம் வைப்பான். இதுக்கடா நம்ம வெண்ணநாத்தம் அடிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த வெண்ணநாத்தத்திலேயே இவனை காப்பாற்று. இத்தனையும் பண்ணாலும் கூட துளசியால் அர்ச்சனை பண்ணி துளசி மாலையை சாத்தி தாழம்பு மடலா கீழமா வச்சு உடம்பெல்லாம் சிறந்த திரவியங்கள் தடவி மலைய சந்தனத்தை பூசினா கூட அதை தாண்டி ஒரு வெண்ணநாத்தம் அடிக்கிறார். குணுங்குனாரி குட்டேற்றை கோவர்தனனை இங்கே கண்டீரே பாதேளா. அழகா வெண்ணநாத்தம் அடிக்கிற பயல பாதேளா. கணங்களோடு மின்மேகம் கலந்தார் பொருள் வனமாலை மினுங்கணின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அழகா ஆகாசத்துல மேகங்களும் மின்னெல்லாம் அப்படி இடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரா போகலே கழுத்துல வனமாலையெல்லாம் போட்டுண்டு அத்தியாச்சரியமா கணங்களோடு தனக்கு ஒரு கோஷ்டி வச்சுட்டு இருக்கான். நிறைய கோஷ்டி வச்சுட்டு இருக்கான். அவாவாளுக்கு ஒரு கணங்கள் உண்டு இல்லையா, ருத்ர கணங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ண கோஷ்டியும் உண்டா. எப்படிப்பட்ட கோஷ்டின்னா இவன் எதை சொன்னாலும் ஆமா 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 ஆமாஞ்சாமி ஆற்ற கூட்டம் இவன்டே வேற பச்சைக்காக்கா படக்கிறதுரா ஆமாண்டா கிருஷ்ணான்னு பச்சைக்காக்கா இல்லடா பச்சை வாத்துடா ஆமாண்டா கிருஷ்ணா, சீச்சி அது பச்சை கிளிடா ஆமாண்டா கிருஷ்ணா. அவ்வளவுதான் திருப்பி மறுச்சு பேசி அது எப்படி பச்சை வாத்து இருக்குமா பச்சை காகம் இருக்குமான்னு சொல்லி
நம்மள மாதிரி பிராக்டிக்கலா யோசிக்க தெரியாத அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலத்து நமக்கெல்லாம் அந்த புத்தியும் ஒன்று இருக்கு பாருங்க, பெரிய இம்சை. எதுக்குடாம பகவான கூட ஆராய்ச்சி பண்றதுக்கு புத்தி போகும். பகவத் விஷயத்துல கூட இது சரியா இது தப்பா இது நியாயமா இது தர்மமான நம்ம எல்லாரும் பக்தியில புத்திக்கு வேலை கொடுத்துருக்கோம். புத்திக்கு வேலை கொடுத்தா பக்தி வராது. நல்லா ஞாபகம், பக்தி ஹிருதய சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஆத்மானுபவம். இதை கொண்டு புத்தியில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா சரிபட்டு வராது. குக்கர் இத்தனை நேரத்தை மூணு சிம்ல வச்சா அவ்வளவு நேரம் கழிச்சு விசில் வரது புத்தி விஷயம். பதிச்சா ஆகாரம் சாப்பிடுறது ஆத்ம விஷயம், அதுதான் முக்கியம். நம்ம புத்திக்கே வேலை கொடுத்துட்டு இருந்தா பக்தி வராது. பக்திக்கு வேலை கொடுத்துட்டோம்னா அங்க புத்திக்கு வேலை கிடையாது, பக்தி தான் வரணும். அதனால ஆண்ட அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் எனக்கு அது போதுண்டாப்பா. இந்த கோபால குழந்தைகளுக்கு அவ்வளவுதான், அகாசன் வாயில் ஜாலியா நுழைவான். என்னடா தைரியம் தான், என்ன ஆனாலும் கிருஷ்ணன் காப்பாத்துவான்டா. ஏடா பகாசன் வாயை கிழிச்சு போடுறேன், இந்த பலப்பாம்பு வாய்க்குள்ள போனா நம்மளை காப்பாற்ற மாட்டான். எல்லாம் காப்பாத்துவான்டா, அந்த திமுருதான் காளியன் மடுவில் கூட இறங்கி ஜலம் குடிக்கிறான். ஏடா இங்க இருக்க மரம் செடி எல்லாம் காஞ்சி போயிருக்கேடா, மேல பறக்கிற பறவை எல்லாம் தொப்பு தொப்புன்னு விளையாடுறா. பரவாயில்ல விடா, இப்படி கவலைப்படாது. ஏன்னா நம்ம குடிச்சு விழுந்துட்டோம்னா தூரத்தான் கண்ணு, நமக்கு என்ன கவலை? உசுறு போகிறத பத்தி கூட கவலைப்படாதபடி அறிவொன்றும் இல்லாத கூட்டம். உனக்கெல்லாம் உசுரை காப்பாத்தினும் அறிவு இருக்கு இல்லையா? என் பேரை காப்பாத்திக்கணும், என் குடும்பத்தை காப்பாத்திக்கணும், என் சொத்தை காப்பாத்திக்கணும், என் மரியாதையை காப்பாத்திக்கணும். என்னமோ நம்மதான் காப்பாற்றணும்னு நினைப்பு. நம்மளுடைய சரீரத்தோட ஆத்மாவோட சம்பந்தத்தையே காப்பாத்திக்க பிராணி இல்லாத அசக்த கூட்டம். ஆனா அவன் எல்லாத்தையும் ஒரு சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத் அவன் பார்க்கவன் விடு. கிருஷ்ணனுக்கு கொஞ்சமா வேலை கொடுக்க வேண்டாம், வேலையே இல்லாம இருக்க கிரகவன் பத்மநாபர் பாருங்க, வேலை இருக்காம இருக்கா படுத்து நிற்கிறது பாருங்க, யாராவது வேலை கொடுக்கோடு. யோகக்ஷேமம் மகாமிகம்னு கீதையை சொல்லிட்டு நான் படுத்துட்டேன், பார்த்துக்கோம் சொல்றதுக்கு ஒத்தால் கிடைக்க மாட்டேங்கிறதே படுத்துருக்கா. வேலை கொடுத்தா ஏண்டா வெட்டியா படுத்துருக்கா, யாரும் வேலை கொடுக்கல. ஏண்டா வெட்டியா படுத்து வேலை கொடுத்தா நான் வேலை பண்ண போறேன், என்னடா வேலை? யோகக்ஷேமம் மகாமிகம் கொடுக்கறதுக்கு ஆளுங்க. ஆனா இந்த மாட்டுக்கார கூட அவங்கிட்ட கொடுத்துருக்கான். காத்து தீ வந்தாலும் கவலை இல்லை, யமுனையில ஜல பிரவாகமா பொங்கி விழிஞ்சாலும் கவலை இல்லை. முட்டா பயம் இந்த மழையே கொட்டினாலும் ஜாலி, ஐயா இந்த மழையை கொட்டான். அதுக்கப்புறம் நிறைய பேரும் மழையை கொட்டுறான். ஏழு வயசு தானே கோவர்னர் தூக்கினான். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் மழை பெய்து ஓடி வரலாம், கிருஷ்ணா காப்பாடு பகவான் சொல்ல சும்மா இருக்கும். அப்பதான் இந்திரன் ஏழு நாள் மழையை கொட்டினான்னு கோவர்னர் தூக்கின, சும்மா சும்மா கோவர்னர் தூக்கிட்டு இருக்கானா, தூக்கேண்டா கிருஷ்ணா பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கே. அப்ப உடனே வல்ல குச்சு குச்சு பேசிக்கிறான், இந்த இந்திரனுக்கு கோபம் வரா மாதிரி ஏதாவது பண்ணலாம், அப்ப திருப்பி மழையை கொட்டுவான். அவ நானா பகவான் கோவர்னர் தூக்கிட்டு நிற்பான். இதை அனுபவிக்கலாமே, இந்திரனுக்கு கோபம் கொடும்படியா ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா இவன் பயந்து அடிங்கிட்டு இருக்கான். இந்திரன் அன்னைக்கு போட்ட போடு குச்சியை வச்சு நாலு போடு போட்டதுல இனிமேல் உள்ள அவன் அவ்வளவுதான், மழைனா மழை அவ்வளவுதான், வாழ உலகினில் பெய்திடும் வாழ் நாங்கள் மார்கழி நீராட மகிழ்ந்துன்னு ஆண்டாள் சொல்லும்படியா அது ஐங்கரியம் பண்றான். அதனால இந்த குழந்தைகளுக்கு அறிவே கிடையாதாம். அதனால இவன் சொல்றதெல்லாம் விளையாடிண்டு கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. விருந்தாவனத்துல விதவிதமான மாலைகள் எல்லாம் போட்டுண்டு குழந்தைகளோடு யாராவது விளையாடுறானா அவன் கண்ணன் கண்டுபிடிச்சிருக்கோ. விருந்தாவனம் தலையும் போது எங்கேயாவது பக்கத்துல வெண்ணநாதன் அடிச்சதுன்னா அங்க நன்னா தேடுங்கோ, சத்தியமா கிச்சா ஏதோ ரூபத்துல ஒளிஞ்சிருந்து விளையாடிண்டு இருக்கான், சந்தேகமே வேண்டாம். அதனால் அங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்து ஒண்ணும் குணுங்குனாறு குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. பொய் பேசுறதுக்கு ரொம்ப தைரியம், அதுவும் எதிர்க்கிறவாளுக்கு இது பொய்யுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அந்த டோன் மாறாம தான் சொல்றது சத்தியம்னு நிரூபணம் பண்ற மாதிரி பேசுறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். சுதாமா மாட்டிக்கிறாராம், என்ன கொண்டு தான் ஒன்னு கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அவள் பாக்கெட்டை பிடிச்சுக்கிறேன். இவருக்கு பொய்யே வராது, இவன் கூட வர 64 நாள் படிச்சு இவருக்கு பொய் வரணும். இவ்வளவு சத்திய சந்தம் பாருங்க, சாதாரண சகவாச தோஷமும் உண்டோன்னு. சுதாமா 64 நாள் இவன் கூடவே ரூம்மேட்டா கிளாஸ்மேட்டா இருந்திருக்கா. இவன் சொல்ற பொய்யெல்லாம் காது, எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணன் பொய் சொல்லாத ஒரு இடம் சாந்தீவினி ஆசிரமம் மட்டும்தான். அங்க மட்டும் 64 மட்டும் பகவான் ரதம் வச்சிருந்தான், பொய்யே பேசறதில்லை. ஆச்சாரியனுக்கு கிட்ட பேர் நின்றப்படாதுன்னு அந்த 64 நாள்
சபரிமலை போறாலும் மாலை போட்டு கஷ்டப்பட்டு குடிக்காம பொய் சொல்லாம இந்த கோதவஸ்துலாம் உபயோகம் கொடுத்தாம கட்டுப்படுத்திட்டு பாரு. அந்த மாதிரி அந்த 64 நாள் கண்ணன் பட்ட பாடு இருக்கு பாருங்க, சத்தியத்தை பேசுறேன் 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 பேசுறேன்னு. அப்பப்ப சுதாமாட்ட கேட்கிறாங்க, எப்படிடா இப்படி உண்மையை பேசுறாரு, பரமாதேங்கிறத வேடா அந்த ட்ரைனிங் கொடுங்க. சுதாமா சொல்றாரு, உனக்கு அது வராதுடா கண்ணா, விட்டுடுறான் முடிஞ்சிற காரியம்லாம் பண்ணலாம், உனக்கு முடியாதுடா, அப்ப நான் போய் பேசினா தேவலைன்னு சொல்றியா அப்படின்னா. இப்ப சுதாமா சொன்னாராம், நாங்க போய் பேசினா மட்டும்தான் தப்பு, எப்போதும் ஆபீஸ் எல்லாம் பாஸ் சொன்னாரா சரி, அத்தாவே இருந்தாலும் சரி பாஸ் சொல்லு சொல்லுவான். அந்த மாதிரி கீழே இருக்கா பண்ணா தப்பு, மேல இருக்கா பண்ணா சரி. நம்ம சொல்லுவோம், டிவி பார்த்து தொலையாது உருப்படுற வழியை பாரு. குழந்தை கால திருப்பி நம்ம சொல்ல முடியல, ஆறு பத்தின் இருக்கு சொன்னா நாலு முத்து விழுன்றதுனால ஏமா சீரியல் பார்த்து தொலைக்கிற உருப்படையன்னு சொல்ல முடியறதா? ஏன்பா கிரிக்கெட்டை பார்த்து வீணா போறது குழந்தைகள் திரும்ப சொல்லிடுமோ? நாலு முத்து அதிக பிரசங்கித்தனம் பண்ணாது, ஜாகிரதை மறட்டும், அது கரெக்டா தான் சொல்லும். ஆனால் வாயுபத்தில் இருக்கிறா போல இவன் சத்தியத்தை பேசலன்னாலும் குத்தம் இல்லை, நம்ம சத்தியத்தை பேசினா பெரிய பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் தன்னால் பேசலன்னா குத்தம், இவன் பேசலன்னாலும் குத்தம் இல்லை. அதனாலதான் கிருஷ்ணன் பொய்யும் நமக்கு தஞ்சம் அப்படி போய் பேசுறான். எதுக்குடானா பக்தாளுக்காக பொய், இப்படிதான் பொய் பேசணும், வவஸ்தையெல்லாம் கிடையாது, வவஸ்தை இருக்க வேண்டாமா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், பொருத்தமே ஏழா பொய்கள் உரைப்பாடி, எங்க வேணாலும் பொய் சொல்றான். நான் யுத்தம் இல்லாம இருக்கிறது என்னென்ன வழி உண்டோ பார்த்துட்டு வரையணும், ஆனா போய் பண்ணது யுத்தத்தை கன்ஃபார்ம் பண்றது, ஏதான ஒரு சாஸ்திரத்தை சொல்லி ஏதான ஒரு தத்துவத்தை சொல்லி தான் சொன்ன பொய்ய நிரூபணம் பண்றத மகா கெட்டிக்கார். அதுவும் கோபியனிடத்துல பேசினா போல பொய், லோகத்துல யார்கிட்டயுமே கண்ணன் பேசினதில்லை, இவ்வளவு பொய் பேசினாலும் அழகாத்தான் பொய் பேசுறான் பாருவி, பொய்ய என்னமா சொல்றான் பாரு, என்னெல்லாம் பொய் பேசுறான் பாரு அப்படின்னு சொல்லி கோபிகள் எல்லாம் கொண்டாடுறாளா. ஏழா பொய்கள் உரைப்பானை மாறாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனி, அவ்வளவு பொய் பேசுறான். ஸ்ரீகரிடத்துல அத்தனை பிரீத்தியோட இருக்கான். அவ்வளவு சிரேஷ்ட வஹீம்னு ஒருத்தர் இருந்தா, ஆச்சரியமா ஒரு ராஜனுடைய மந்திரி, ஆனா ஆச்சரியமான கிருஷ்ண பக்தர். கிருஷ்ண பக்தி மட்டும் ஜாதி மதம் எல்லாம் கிடையாது, ஒரு ஒண்ணுமே ஒரு லட்சணமும் வேண்டாம். கிருஷ்ணன் தத்தல அப்படி ஒரு வெறி பிடிச்ச காதல் வந்து விடுத்தனா அதான் லட்சம். அது எந்த சின்னமோ இல்லாட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கெல்லாம் அடங்கின வஸ்து இல்லை கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்திக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் கிடையவே கிடையாது, அது எல்லா பக்திக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நியமங்கள்லாம். கிருஷ்ண பக்தின்னா கிருஷ்ண பைத்தியம் பேயரே எனக்கு யாவரும் யானுங்கோ தேயனே எவர்க்கும் இது தேசி என் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே என்றார் குலசேகரார். நான் பைத்தியம்தான், ரங்க பைத்தியம் கிருஷ்ண பைத்தியம்னு ஒத்துக்கிறார். பிரஹி நல்ல கிருஷ்ண பக்தர், ஆனாலும் லௌகீகமான காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கார், மந்திரியா இருக்கிறதுனால யுத்தம் எல்லாம் பண்ணறேன் இருக்கு, யுத்தத்தெல்லாம் ஜெயிக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல ஆச்சரியமா பெரிய யுத்தம் நடக்குது, இவர் ஜெயிக்க முடியல. உடனே விரோதிகள்னா இவரிடத்த சமாதானமா போகிற மாதிரி சமாதானமாகி இவரை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டார். எல்லாம் சமாதானம் வர நீங்க எல்லாத்துக்கு வரணும் சாப்பிடணும்னு சொல்லி இவர் கட்டாயம் வரையிட்டார். இவ பிளான் என்னன்னா, அண்ணா சாப்பாடு ரசத்தை கலந்து வச்சு இவரை கொண்டு போட்டுடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அதாவது அந்த நாள் வந்து கொடுத்து ஒரு ஜோரா அப்படி கலந்து போறார். போகிற வழியில பாதியில ஒரு பிராமணர் வரா. அப்பா நான் பிராமணன் உண்மையே பேசுறேன், இதுல அழுத்தம் திட்டமா சொல்றார். பிராமண லட்சணம் எதுன்னா சத்தியம் வத, சத்தியம் வத இல்ல வத பேசு, சத்தியத்தை பேசுறேன்பா. உன்னுடைய பரம விரோதிகள்னா உன்னை கொலை பண்றதுக்காக தான் அது சமாதானம் நினைக்கிறா, நீ என்ன பண்ணு போகாதே பரவாயில்லை அப்படின்னு சார். அப்ப ஒரு சில வாக்கு கொடுத்துட்டேன், சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன், என்ன ஆனாலும் சரி தாய் தகப்பனை இழப்பேன், பந்து வர்க்கங்களை இழப்பேன், சொத்து உசுரை கூட விடுவேன், சத்தியத்தை விடமாட்டேன், சத்தியம்தான் எனக்கு ஜீவாதாரம். ஒரு சில ஆபத்துக்கு சத்தியம் சொல்லலாம், பொய் சொல்லலாம், தப்பில்லைடா. ஒரு சில ஆபத்தே வந்தாலும் பரவாயில்ல, சத்தியம்தான் வசத்தின்னுட்டான். ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் நடக்கிற கடைசியில பிராமணர் கோச்சுண்டு போயிட்டான். ஒரு ஆதி அழகா அப்படி போயிட்டு இருக்கா, அழகா ஜோரா அவ ஆத்துக்கு போயாச்சு, நன்னா சாப்பிடுறா, நன்னா வசத்தை கொடுத்து கலந்து கொடுத்துருக்கா, ஜோரா நன்னா சாப்பிட்டுட்டா ஆச்சரியமா. ஆனா ஒன்னும் ஆகல, பிரகலாத வரதன் இவரை காப்பாத்திட்டான்.
அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல பகவான் வந்து சொன்னான், நான் தான்டா பிராமணனா வந்து சொன்னேன், நீ போகலையடா போகலான்டான்னு சொன்னேன், போயிட்டியாடா சொன்னான் அப்படின்னா அநேக சிரிச்சா, என் சத்தியத்துக்கு வசப்பட்டுதானே நீ வந்தா, நான் போய் பேசுறவனா தான் நீ வந்திருப்பியா, அப்ப இந்த சத்தியம் தானே எனக்கு உன்னை கொடுத்தது, இவனை பக்தி பண்றவாளுக்கு சத்தியம் சுபாவமா வரும், இப்ப இவன் நிஜமாவே பொய்யன்னா இவன் கூட சேர்றவாளுக்கெல்லாம் போய் வரணும் இல்லையா, போய் பேசுறவாளுக்கெல்லாம் கண்ணன் சாட்சி நிக்கணும் இல்லையா, இல்லையா, சத்தியம் பேசுறவாளுக்கு சாட்சியா இருக்கான், தான் மட்டும் பொய்ய சொல்றா, தன் பொய் கூட அடுத்தவாளுக்கு ஹிதம் பண்ணும்படியான பொய், அதாவது நாகம் பக்ஷிதவானம் பண்ண மண்ணே தினலமான்னு பொய் சொன்னான், இதுக்குடா அப்படின்னா அப்பதான் அம்மா வாயக்கரேன்னு சொல்லுவா, அப்பதான் அம்மாவுக்கு சமஸ்த லோகங்களின் காரணம் யசோதியுடைய பெருமை லோகத்தை நிரூபணமாகிறதுக்கான பொய், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணான், ஏண்டான் அப்பதான் பீஷ்மர் ஆயுதம் எடுக்கிறப்பேன்னு சத்தியம் பண்ணுவார், அப்ப என் பக்தனுக்காக நான் சத்தியத்தை விடுவேன், அப்ப என் பக்தனுடைய பெருமை லோகத்துல பிரகடனமாகும், அடுத்தவாளுடைய பெருமையை லோகத்துல பிரகடனம் பண்றதுக்கான பொய், அதனால ஆண்டா சொல்லா ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போட கண்டீரே, இந்த பக்கம் பார்த்தேளா ஆண்டாளே பதில் சொல்றான், மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிற, இந்த கருடாடா பிருந்தாவனத்துல இந்த கண்ணன் ஓடியாடி விளையாடுறானா, அப்ப இவனுக்கு தலைக்கு மேல வெயில் அடிக்காதபடி கொடபிடிச்சா போல விதானம் அமைச்சா போல தன்னுடைய சிறக அப்படியே விரிச்சென்று பகவான் விளையாடு பக்கமெல்லாம் வட்டம் இடுறான், மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமி, யாரு விருந்தாவனத்துல குருடன் மொத்தம் அடிச்சது அப்படின்னா அந்த இடத்துல கண்ணன் இருக்கான், இங்க குருடன் மொத்தம் அடிச்சாருமே கண்ணன் இருக்கான் அர்த்தம், அதுலயும் விருந்தாவனத்துல கேட்கவே வேண்டாம், அதனால விருந்தாவனத்தை எங்கேயாவது குருடன் மொத்தம் அடிக்கிறார் அப்படின்னா கீழே கிச்சாவை விளையாடி இருக்கான்னு புரிஞ்சுக்கணும், மூணு பாசமும் நேற்றுக்கே சொல்லிட்டோம், நேரடி பேர் புதுசா வந்ததுனால இந்த பாசுர மகாத்மியங்கள் சொல்லணுன்றதுனால சொல்லணும், ஆண்டால் அடுத்த பாசுரத்துல இன்னொரு விஷயத்தை சொல்றா, கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே, போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மா யானை கன்றே போல் வேட்டு நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே, பகவான் அவ்வளவு அழகா இருக்கானா, அவனுடைய கண்கள் அப்படி இழுக்கிறவன், எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இல்லாம பார்த்தா கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கலாம், ரங்கநாதர்கிட்ட ஏண்டா எல்லாரும் மயங்கரான வெச்ச கண்ணு எடுக்காம பார்ப்பான், கரியவாகி படை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன, இப்படி முழுங்கிறான் பாரு, எப்படி பார்க்கிறான், காணாத கண்டா மாதிரி சாதாரணமா யாராவது ஸ்திரீகள்லாம் பார்க்கறது காணாத கண்ட மாதிரி பார்க்கறது அப்படின்னு சில பேர் அழகான பார்ப்பா, சாப்பாடை பார்த்தா சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டை பார்க்கற மாதிரி வச்சுக்கோங்களேன், காணாத கண்ட மாதிரி கண்டாலும் பிரயோஜனம் இல்லாதபடி, அந்த மாதிரி இந்த ரங்கன் யாராவது பக்த கோச்சி வந்துட்டானா அழகான கண்ணம் இமைக்காம பார்க்கிறான், இவர் பார்க்க மாட்டேங்கிற அவன் பார்த்தா தாங்கும் இவர் பார்த்தா தாங்காது, அதான் கஷ்டம், அங்கன் பார்த்தா அவர் இப்படி பார்க்கிறாருன்னு சொல்லி குண்டு ஓடி இருக்கிறோம், இவர் பார்த்தாருன்னு அப்படியே சுவாதித்திருந்த மாதிரி உள்ள போய் இருக்கியால் அப்படியே போக வேண்டியதுதான், அப்படி ஒரு திருக்கண்கள் கருப்பா ஒரு மேக்கப் எல்லாம் தோன்று, இப்ப இந்த ஓரத்து இந்த கண்ணுடைய அந்த செவ்வரி லேசா தெரிகிறதே இன்னமோ பண்றது, அப்படின்னா அவர் இன்னும் புதுசா பார்க்கிற மாதிரி, இன்னமோ ரொம்ப வருஷமா படுத்துட்டு இருக்கிற மாதிரி, இன்னமோ நேத்தி புதுசா கோவில் கட்டி இன்னைக்குதான் பிரதிஷ்ட பண்ணி மத்தியானம் தான் கற்பூர ஆரத்தி காதினா மாதிரி பல 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 என்ன பளபளப்பு, கொள்ளையடிச்சு வெள்ளாமா தோன்றது, திருவனந்தபுரத்துக்கு ராஜாவாயிடும் இப்படி முதல் மந்திரி வெள்ளாமா தோன்றது, இருக்கிறாங்க ஏதாவது திருமணம் செய்திருக்காங்க கூட எடுத்து தாழ வந்துட்டோம் அப்படி மறட்டாம் சீட்டு உண்டோ இப்படி வந்தியா அப்படி வந்தியா என்ன கேள்வி கேட்கணும், எத்தனை செக்யூரிட்டி ஒரு சிஎம் ஆயிட்டோம் அப்படின்னு இல்ல இப்படி தான் ஒரு ராஜாவா ஆயிட்டோம் நம்ம மாதிரி ரைட்ரா உள்ள போய் தோன்ற வரைக்கும் நின்னா சேவிச்சுட்டு அப்புறம் அவங்க யாரும் தாழ இறங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் அவளை இறங்கி விட்டுருவாங்க நம்ம மாதிரி நின்று சேமிக்கலாங்க, எத்தனை அழகு அந்த அழகு அந்த கண்கள் எப்படின்னா கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறான், நன்னா காவேகம் போன்ற குளிர்ச்சி தனுப்புன்னு சொல்றோம் இல்லையா, கார்த்தன் கமல கண் அழகான தாமரை கண்கள் இத கயிறா வச்சுண்டு அப்படி போட்டு எடுக்கிறான், கார்த்தன் கமல கண் என்னும்
நெடுங்கயிறு படுத்தி பெரிய கயிறா ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டோம்னா கூட சாகர வரைக்கும் இதய தாண்டி. ஏன் அப்படி பார்த்தான்? இப்படி பார்த்துட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சத்து தியானமங்கள் என்னாலும் பார்த்தாள். இப்படியே பார்க்கணும் சிரிக்க சிரிக்க கோபி இப்படி அவனுக்கு முறைக்கிறான். எதுக்கு முறைச்சான்னு தெரியல. ஆசையோட முறைச்சானா உனக்கு அகம்பாவம் இருக்கு முறைச்சானா? திடீர்னு கண்ணை முடிக்கிறான், திடீர்னு பார்க்கிறான், திடீர்னு கண்ணை சிமிட்டுறான். என்ன பண்ற? அதுவும் கண்ணு பார்க்கணும்னா பூரி ஜெகநாதம். அப்போ சத்தியமா அந்த கண்ணை பார்க்கறது பெரிய தைரியம், ரொம்பவே தைரியம். அதனாலதான் ஆளந்தார் பத்மநாபர் கண்ணை பார்க்க மாட்டேங்கிறார், திருமுகமண்டலத்தை பார்க்க மாட்டேன். என்ன கோபி பாவம் இருக்கிறவாளால மட்டும் பார்க்க கூடிய ஒரு திருமுக மண்டலம் பத்மநாபருக்கு. ஆளவந்தார் ரங்கநாதன் கண்ணெல்லாம் பார்த்திருக்கார், மலையப்பன் கண்ணெல்லாம் பார்த்திருக்கார், திருமுக மண்டலத்தை அப்படி பார்த்தவர் பத்மநாபனை பார்த்துட்டு அந்த திருமுக மண்டலத்தை பார்க்கிற ஒரு ஆக்கர்ஷம் ஒரு பிரேமை எனக்கு இல்லைன்ற நம்ம தான் எங்க போகிறோம் தெரியும். ஆளந்தார் என்னால பார்க்க முடியாது அப்படி ஒரு கண்களாம். கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறுபடுத்தி கோபிகளை விட்டுடுங்க. குச்சேரர் வந்தா ஒரு ரெண்டு நாள் கூடவே இருந்தா பேசினா, ஒரு ராத்திரி தான் இருந்தா. அடுத்த நாள் கதலை கிளம்பும்போது வாசல் வரைக்கும் போனவர் சுதாமா அப்படின்னு ஒரு திரும்பி பார்த்தார். பகவான் ஒரு பார்வை பார்த்தான், போகிற வரைக்கும் ஏன் இப்படி பார்த்தான்? பார்வையில ஏதோ இருக்கே, என்னமோ கொடுத்தான், என்ன கொடுத்தான்னு தெரியல, என்னமோ எடுத்தான், என்ன எடுத்தான்னு தெரியல. உள்ளம் கவர் கல்வன். அவன் என்ன கொடுத்தான்னு தெரியலையே. பக்தியை கொடுத்தானா, ஞானத்தை கொடுத்தானா, வைராக்கியத்தை கொடுத்தானா, மோட்சத்தை கொடுத்தானா? கண்ட சந்தோஷமா ஒரு சிரிப்பு, அந்த பார்வை நினைச்சுட்டே போறான். ஆட்டுக்கு போய் பார்த்தா வீடே ஊரே மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு நடக்கிற மனைவி கேட்கிறா என்னாச்சு, சுஷிலா கேட்கிறா என்னாச்சு, ஏன் கிருஷ்ணதான பார்த்துட்டு வந்தேன். இல்லம்மா, கலந்தும் போது ஒரு பார்வை பார்த்தான், என்ன அர்த்தம்னு புரியல. அந்த பார்வை அர்த்தம் இங்க புரிஞ்சு கொடுத்து ஊரே கஷமகரம் ஆகிட்டானே. அந்த பார்வை ஒன்றே போகுது, கள்ள பார்வை ஒன்றே போகுது. அன்னையின் பின்னே நின்று சொல்லாதே யாரும் கேட்டால் பிளீஸ் பிளீஸ் டி, பிளீஸ் பிளீஸ் டி, நான் சமத்தா இருக்கேன் டி, அம்மாட்ட சொல்லாதேடி, பிளீஸ் டி, இது காதை குடிச்சுக்கலாம, தொங்கரம் போடுறானா, கோபி பார்க்கலாம். ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம் பாப்பா அந்த கைப்பானையை உடச்சு வெண்ணையை திருடி இந்த பாடுபடுத்தி இதுல வேற மருமகள் உடைச்சானு மாமியார் கிட்ட வேற கோல் மூட்டி வேற போயிடுவோம். அவளை புதுசா வந்திருக்கா, ஏற்கனவே மாமியார் இவளை கண்டா கொஞ்சம் ஆகல, ஏன்னா புள்ள அதனாலேயே அலையும். என்னடா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா இது பானையை உடைச்சுட்டு மாமி இருந்தாலும் உங்க ஆத்து மாட்டுக்கு இத்தனை அழுத்தம் ஆகாது மாமி, ஒரு தூர சொன்னாலே போதும். என்னடா ஆத்து கிருஷ்ணா, நான் சொன்னேன் மாமி பானை எடுத்துட்டு போனான், உங்க ஆத்து மருந்தகள் ஜாகிரத, மாமியோட சொந்தக்கார மாமியோட அப்பா அம்மா கிட்ட ஆகி வந்த பானை குளிச்சனாதான் நிக்கிறது, வளம்புறதே இல்லை. ஆகி வந்த பானை அப்படின்னு சொன்ன அப்படியான இழுக்கி பிடிச்சா பானை சுக்குநூறா எடுத்துன்ற மருமகள் பார்க்கிறா, கைய பிடுங்கி உடைச்சது இவன். அவ பத்திவரதா தர்மத்தை இருக்கலான்னு பார்த்தா அவ கையை பிடிச்சி இழுத்து கட்டி அணைச்சது, நான் பத்திவரதா, இவன் ஒரு தள்ளு தள்ள அவ பானை மட்டும் என்ன வசதி யாரோ பண்ண பானை, இவன் ஒரு இழுக்க, ஏ எங்க மாமியாருக்கு ஆகி வந்த பானை ஒரு பக்கம் இழுக்க, இரண்யாட்சம் கிழிச்சு போட்டாம ரெண்டு பக்கம் உடஞ்சு விட்டு பாதி பாதியா வந்து பகவான் பண்ணான். ஆதிவோ மீதி உடனே அதை ஒரு போட்டி உடச்சான். அப்படி ஒருத்தனி அவ்வளவு சிரேஷ்டமானவன், இந்த கண்ணுல பார்த்து பார்த்து மருமகள் அப்படி மயங்கி போறாராம். பகவான் கண்ணால பார்த்து சிரிக்கிறான், என்னடி பெரிய பதிவர்தா தர்மம் அப்படின்ப்பான். இப்படியே பார்த்த பதிவர்தா தர்மம் தப்போ சரியோன்னு கன்ஃபியூஷன் வந்துருப்பான். ஹரிச்சந்திர கதையை சொல்லி, சீதா வைபவம் எல்லாம் சொல்லி, சாவித்ரி சத்யவான் கதையெல்லாம் சொல்லி, பதிவர்தா தர்மம் பதிவர்தா தர்மம் பதிவர்தா தர்மம்னு ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு நான் வந்து அடபோடி அப்படின்னு. அப்படி ஒரு வஸ்துவான, அதனால ஆண்டாச்சுடா கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. பத்மநாதன் ஆறாடு இறங்கினால அந்த முஸ்லீம் எப்படி பார்க்கறா தெரியுமா? அந்த பெண்கள்லாம் ஆறு வைக்கத்தை வந்து பார்க்கிறா, பொம்மையை பார்க்கிற மாதிரியா பார்க்கிறா, காதலனை பார்க்கிற மாதிரி பார்க்கிறா. எப்படி பார்க்கறான் பாரு, அந்த கையில வச்சிருக்க அழகப்பாரு, தாமரை விழிச்சதுக்கு அழகப்பாரு, அது கண்ணப்பாரு, மூக்கப்பாரு, கோயிலழகர், வாயழகர், கண்ணழகர், கொக்குவழி, எழுகமல, பூவழகர். என் அரங்கத்து பத்மநாபன் ஆண்டால் சொல்லியிருந்தா நன்னா இருந்திருக்கும். என் அரங்கத்து இன்னமுதர்ன்னு சொல்லிட்டேன். கொப்புவழி எழுகமல பூவழகர் தான் பத்மநாபர் தான். ரங்கநாதனுக்கு தாமரில் நாபிக்கவளம் ஒண்ணு கிடையாது, பிரம்மாவும் கிடையாது. இன்னைக்கு பார்த்த பிரம்மா கூட பலபலவளன் இருக்க,
அவர்கள்லாம் கூட சொரணம் அசந்து போயிடும் அவனுக்கு வந்த வாழ்வு அப்படின்னு நினைச்சேன். பதினாறு ஒரு உதாரணத்தினால் ஊர் முழுக்க கோவிலே கிடையாது, உலகத்தை எங்கேயுமே கோவில் கிடையாது. ஆனா பத்மநாபர் திருநாதியில உட்கார்ந்து ஒரு உதாரணத்தினால பிள்ளைகளுக்கு அம்மா அலங்காரம் பண்ணி பார்க்கிற மாதிரி இந்த சத்துர்முக ஜட உதிஷதான் கோபி ஒருவரையும் பார்க்கறது ஜட உதிஷதான் சௌக்கியமானு பத்மநாபர் பார்க்க போனா பிரம்மா பார்த்து ஜட உதிஷதான் சௌக்கியமா என்ன கண்ணை இணைக்கும்படியாக அந்த முட்டாளே அர்த்தம். ஆனா அவருக்கும் அழகா சொன்னாபரணம் எல்லாம் போட்டு தக 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 தகன்னு சொல்லி அவ்வளவு ஆச்சரியமான ஒருத்தன் அந்த கண்கள் அப்படி இழுக்கணும். இந்த கண்ணை பார்த்துட்டான்னா அத்தனை பேருக்கும் இவன் தான் கருப்பா இருக்கணும், சுத்திக்கு எல்லாரும் கருப்பா இருக்கா பாருங்க. சரி எல்லாரும் கருப்பானாலும் பரவாயில்ல, ஸ்ரீதேவி பூதேவிகளும் என்ன கண்ணங்களே உடம்பு இருக்க சாயம் பூசிட்டு எதுக்குறானா அவர் பார்த்த பார்வையில கருப்பா இல்லான்னு தோணிடுச்சு அப்படின்னு அவளை கண்ணங்களேன்னு கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கையை படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே பார்த்தேடா அவ்வளவு அழகா கண்ணிலேயே வசியம் பண்ணி வச்சிருக்கான். ஏதோ ஒரு பொடி ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சிருக்கான். ஒரு பார்வை பார்த்தான்னா ஸ்திரீகள்லாம் அப்படியே கிருஷ்ணாவா கிருஷ்ணாவா கிருஷ்ணான்னு புலம்புறான். சொக்குபாயில தேவேன ஆத்திர கைங்கரியம் பண்ணிருந்தவள் தானே, இவனே பொம்பளை வேஷம் போடணு வந்துட்டு நீ நீ போடி பந்தரையை புலம்புட்டானோ அவ கண்ணை பார்த்தோன்னு சரின்னு சொல்லிட்டு ஆத்துக்காரர்கிட்ட கேட்காம மாமியார்கிட்ட சொல்லாம கொல்ல பக்கத்து செவுரேறி குதிச்சு போற பதிவர்கள் பண்ற கர்மாவா. இவன் கண்ணால ஒரு பார்வை பார்க்க இவ்வளவு தைரியம் வந்துடுத்து தாவி குதிச்சு ஓடினானா அப்படி ஒரு திருக்கண்கள் காத்தன் கமல கண் என்னும் நெடுங்கையில் படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மா யானை கன்றே போல் வேட்டு நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. போர்த்தமுத்தின் குப்பாய் இந்த குருவாயுதெல்லாம் அழகா இந்த யானைக்கு அந்த முத்துச்சட்டை போடுவான். ஸ்ரீவேரி சமயத்துல என்ன நம்ம கஜராணி போட்டு வராள் பிரியதர்ஷினி அதை போட்டாலே என்னமோ எவ்வளவு வந்துடும் அந்த வயசே எடுக்கவிடுது. ஆனா பத்மநாபர் கோவிலுக்கு வெளில பார்த்தோம்னா கொஞ்சம் பாவமா இருக்கா, கோவிலுக்குள்ள பார்த்தோம்னா எங்கேருந்தோ ஒரு நவயவனம் வந்துடுறது. அந்த முத்துச்சட்டையை போட்டாச்சு ஆறாட்டு முன்னாடி குழந்தைகள்லாம் ரெடியா இருக்க ஒய் போய் ஒய் ஒய் முடிக்கணும். அதுக்கு ஒரு வாழை வர ஆட்டிண்டு காதை வர ஆட்டிண்டு உடம்பு வர ஆட்டிண்டு இவரே இத்தனை அழகுன்னா இந்த கிச்சாவே அப்படி இருக்காங்கன்னா போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் சொன்ன யானை குட்டி மாதிரி. அது இந்த யானை குட்டியா ரொம்ப நாட்டியா இருக்கும், சொன்னா கேட்கா இஷ்டத்துக்கு ஆளும் பாடும். அதுவும் நிறைய இடங்கள்ல இந்த குட்டி யானை பார்க்கணும். இந்த குமுதவல்லின்னு ஒரு யானை உண்டு திருக்கோளூர் திவ்யதேசத்துல ரொம்ப நாட்டி ஒரு காலச்சொடி ஆடினே இருக்கும். குழந்தைங்க பார்த்தாச்சுன்னா வேண்டவே சேஷ்டையெல்லாம் பண்ணும். இவன் அது நேரம்தான் அதனால ஆண்டாள் சொல்றா போர்த்தமத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேத்து நின்று விளையாடு. இது விளையாடி விளையாடி உடம்புல அங்கங்க முத்து முத்து முத்தா நிற்கிறதா யானைக்கு முத்துச்சட்டம். இது யானை குட்டி மாதிரி தான் இருக்கும். என்ன தூக்கு போய் பத்மநாபர் பாருங்க எவ்வளவு குண்டு இப்ப தெரியறதா, சப்பி சீக்ஸ் டிம்பிள் சின்னு ரோசி முடிச்சு இப்பதான் தெரிய தெரியுது. ஐயோ இவ்வளவு அழகாவா இருக்க, இவ்வளவு தெரியாம போயிருந்தா நிறைய பேருக்கு காதல் கொடுத்து நான் வேண்டிதான் பார்த்தேன். திருநங்க பத்மநாபா ரட்சிக்கணும், நல்லபடியா வாழ்க்கை நடந்தா போகுண்டாப்பா, முட்டி வலி சரியா போகணும், குழந்தை நன்னாகணும், குடும்பம் நன்னா வெளியில எடுத்த வாழும் நன்னா தாண்டா இருக்க பத்மநாபா கண்ணத்துல முத்தா கொடுத்தா தேவையே தோணி போயிருக்கு. ஆஹா ஒரு தடவை அழகாக சுயரூபத்தோட மறைச்சு வச்சிருந்த அழக லேசா காட்டின உடனேயே திருநங்க வழியில குத்து பிடிச்சாச்சு போய் எல்லாம் பார்க்கலாம். இதை தாழை இறங்கட்டும்னு சொல்றவாள் அதை பார்த்து மயங்கி போய் தாழை இறங்கட்டும்னு சொல்றவாள் விட்டுட்டான். யாரு தாழை சொல்ல மாட்டேங்கிறா நான் பார்த்துட்டு போட்டோம் பெருமூச்சுதான். ரொம்ப அழகா இருக்கானாம் இந்த சுவாமி. அதனால ஆண்டா சொல்றா வேவை துளி அருந்த முத்துச்சட்டை போட்ட ஒரு யானை குட்டி போல பிருந்தாவனத்துல அங்க ஓடி இங்க ஓடி சாடி சவிட்டி சவிட்டுறான், ஓர ஒத்த குட்டான், எல்லாரும் உதைக்கிறான். அவ்வளவு இல்லாம ஜோர ஆச்சரியமா ரிஷி பத்னிகள் விப்ர பத்னிகள் வரா இல்லையா, அவ பகவான் அழகா சுண்டோட தோல் மேல கைய போட்டு ஒரு கையில தாவரி வச்சு ஸ்டைலா அப்படியே சுத்திண்டு அவ பாக்குறவன் தூரத்தை அப்படி வேர்வை அருந்து அப்படி யமுனி ஆத்தங்கள் எப்படி எப்படியுமா அப்படி நடக்கிறான். பத்மநாபரை ஆறாத்து முடிச்சுட்டு அந்த பீடத்துல வந்து உட்கார்றாரு பாருங்க, அந்த ஜலம் எல்லாம் வேர்வை அருந்தின மாதிரியே இருக்கும். அப்பாடா என்ன பாபம் தீர நீங்க முடிச்சேன்னு சொல்லி இங்கே இருந்து அங்க போகிறதுக்குள்ள ஒரு வேகம் வந்துடும். அதுக்கு வேற ஒரு இளநீரை சாப்பிட்டுட்டும்
இந்த வேர்வையில போய் பீச்சில் இறங்கி கொடுத்துருவோம். அதெல்லாம் பத்மநாபர் தான், ரசிகன் சிகேந்திரன்னா பத்மநாபர் தான். அந்த வேர்வை வழிய 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 ஏர்போர்ட்ல குடு 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 ஓடி போய் அங்க போயிட்டு கடகட கட கடகடா அங்க இறங்கி அந்த குளியல் போட்டுட்டு அந்த வேர்வையை தொடச்சுக்க கூட தொடச்சுக்காம அதே வேகத்துல ஓடி வருவார் பாருங்க. போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மா யானை கன்றேடு வேர்த்து நின்று விளையா. இந்த சமயத்துல நல்ல மழை பெய்யும், மழை பெய்ஞ்சு இந்த ஜலம் எல்லாம் வழியிறது கரெக்டா வேர்வை முத்து பதிஞ்சு அப்படியே வழியா போலவே இருக்கும். போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மா யானை கன்றேடு வேத்து நின்று விளையாட பிருந்தாவனத்தே கண்டோமே. இந்த பிருந்தாவனத்துல இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறாளாம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுறாளாம். ஒரு நாள் பச்சை குதிரை விளையாடுறாளாம். கிருஷ்ணன் சொல்றான், ஷாபூத்ரி எல்லாம் போடுவோம், யார் தோத்து போறாளோ அவ குனியனம்ன்றான். எல்லாரும் போகிறா, எல்லாரும் தோத்து போறான். அவா சொல்லிட்டான், நடக்காது, நாமாதன் நாமாதன் இவன் கல்லாதான் ஆடிட்டான். திரும்பி ஷாபூத்ரி போடுவோம், போட்டு 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 கடைசியில கண்ணன் மாட்டினான். உடனே எல்லாரும் கண்ணாடி குடிஞ்சுதான்டா ஆகணும். கண்ணன் ஓன எடுத்தான், ஏண்டா இது கொஞ்சமாவது நியாயமாடா, இத்தனை பேர் தோத்து போனாள், நீங்கள்லாம் குனியும் பொழுது யாருமே குனிய மாட்டேங்கள், நான் மட்டும் தோத்து உடனே குனிய மாடான்னா. கிருஷ்ணா நீயே யோசனை பண்ணிப்பாரு, நீ ஓடி வந்து எங்க மேல கையை வச்சு ஒரு தாண்டு தாண்டினா நாங்கள்லாம் என்னத்துக்காகும். பாதத்துடைய நுனிவர்கள் பட்டதுக்கே மகாபலி பாதாள லோகத்துக்கு போயிட்டா, நீ இவ்வளவு உடம்ப வச்சிருந்து எங்களோட அழுத்த அழுத்தினா வச்சுக்கோங்க, எல் ஃபைவ் எல் சிக்ஸ் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சுக்கு நூறா போயிருந்தா கிருஷ்ணா, அதனால நீ குனி ஒன்ன தாண்டேன்னு சொல்ல கிருஷ்ணா குனிஞ்சுட்டே இருக்கானா, குனிஞ்சு குனிஞ்சு வேர்த்து கீழெல்லாம் அது சொற்றதான் பகவானுடைய. அதனாலதான் பிருந்தாவன வசக்தி, கிருஷ்ணனுடைய வேர்வை துளி பட்ட ஒரு பூமி, நித்தியம் பத்தென்று இருக்கிற ஒரு பூமி. அதனால ஆண்டா சொல்ற, போர்த்தமத்தின் குப்பாய புகர்மா யானை கன்றே போய் வேத்து நின்று விளையா. மேல்கோட்டை திருநாராயணபுரம்னு இடம் உண்டு. சுவாமி ராமானுஜர் 12 வருஷ கால பரியந்தம் அங்க இருந்தார். அங்க வைரமுடி சேவை ரொம்ப சிரேஷ்டம். வைனதேய முடின்னு பேரு, கருடன் முடி வச்ச முடி அந்த கிரீடம். இன்னைக்கும் பெருமாளுக்கு அந்த கிரீடத்தை வச்ச உடனேயே முத்து முத்தா வேர்வை அரும்பு. அதே மாதிரி காஞ்சி வரதராஜனுக்கு வேர்வை முத்து முத்தா அரும்பிறது. அதை பார்த்துட்டுதான் திருக்கட்சி நந்திகள் கையில விசிறி கொண்டு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணவா அப்படின்னு காண கிடைக்க. இன்னைக்கும் நிறைய கோவில்கள்ல பெருமாள்கள் முத்து முத்தா வேர்த்து தொடைக்கிற பக்தர்கள் பல பேர் எனக்கு தெரியும், சுவாமிக்கு எப்படி வேர்க்கிறது தெரியுமா அப்படின்னு. அதனாலதான் திருத்தன்கான்னு ஒரு வீரேஷம் உண்டு சிவகாசி பக்கத்துல. அங்க அப்படியே கந்தக பூமி, என்னதான் பத்தாசு பண்றாங்க, கந்தம் அப்படியே தகிக்கும். 365 நாளும் தகிக்கும். ஒரு பக்தருக்கு தோணி பெருமாளுக்கு ஜோர ஏசி போட்டு கொடுத்துட்டார். குழு 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 அனுச்சு பத்மாவர்கள் போடும் வேறு உடம்புக்கு எத்தனை ஏசி போடணும்னு தான் தெரியுது. அவங்க அழகா ஏசி போட்டு என்னடா அப்படி வேர்க்கப்படாது, அப்படின்னா வேர்த்தாலும் அழகா. ஆண்டா சொல்ற, அப்படி வேர்த்து நின்று விளையாட. ராசக்கீட போதே பார்க்கலாம் பகவான் அழகா ஜோரா பிருந்தாவன பரிக்கிரமெல்லாம் கோபிகளை முதல்ல பண்றா பாருங்க. பண்ணிட்டு வந்துட்டு இந்த யமுனை ஆட்டங்கள்ல உட்காரும் போது பகவானுக்கு வேர்க்கிற கோபிகள்லாம் தங்கள் முந்தானையினாலே கண்ணனுடைய திருமுகம் பண்றத்தை அப்படியே தொடச்சு விடுறார். அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்துல வேர்க்க 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 விளையாடிட்டே இருக்கான். பிரமபத்தை சாப்பிட கூட மாட்டேங்கிறான், உட்கார்ந்துட்டே இருக்கான், தூங்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் சேர்த்து வச்சு வேர்த்து நின்று விளையாட பிருந்தாவனத்தே கண்டோமே. அதாவது சமயத்தை அந்த வேறு வேர்த்து அப்படின்னு உதறானும், அந்த உதற ஜலமெல்லாம் அந்த பக்தா குழந்தை மேல பட அதை பார்த்துதான் பிரம்மதேவர் சொன்னார், அகோபாகியம் மகோபாகியம் நந்த கோப பிரஜோகசம் எந்நித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதம். இதுல சமயத்தை சில பசங்க, ஏ கிருஷ்ணா நச நசன் வேர்க்கிறது போற அந்தண்ட அப்படின்றது, என்ன பார்த்தா போடான்னு சொன்னேன்னு சொல்லி அந்த வேர்வை நச நசையோட வந்து அந்த பயிரை அப்படி கட்டி பிடிச்சு உடம்பெல்லாம் வேறு உனக்கு வேறு வந்திருக்கு, போறா போடா போறா போடான்னு தள்ளி விட இது இடுக்கி கட்டி பிடிச்சு இவன் உடம்புல இருக்க வேர்வையெல்லாம் உடம்புல பூசி அப்படின்றான். போற அடிப்பேண்டாம் குத்து வேண்டாம், இவன் குத்த ஓடி வர இவங்களோட இவன் துரத்த அவங்களோட இதுல இன்னும் வேர்க்கிறான். யசோத துரத்துறான் இல்லையா, தயாரை கட்டி போடுற இவன் துரத்துறான். அப்ப வேர்க்கிறதா மூச்சு வாங்கறதா, வேர்த்து நின்று விளையாட பிருந்தாவனத்தே கண்டோமே. அவ்வளவு அழகா எங்கேயாவது பிருந்தாவனத்துல ஆறாவது குழந்தை வேர்க்க விரும்பிருக்க இஷ்டத்துக்கு விளையாடுறதா இருக்கா, சத்தியமா கிச்சா ஒரு பேர் பிடிச்சிருக்கும். கண்ணு பார்க்கறதுல திருடுத்தனம் இருக்கு, குறும்பு இருக்கு, என்னெல்லாமோ பண்றதுன்னா அது ஸ்வயம் கிருஷ்ணன். அதனால ஆண்டா சொல்றா,
அந்த பயாலியார்னா கிருஷ்ணன் தான், பிடிச்சுக்கோங்கோ பிடிச்சுக்கோங்கோ. வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த பிருந்தாவனத்துல வேர்க்க விரிவிற்க விளையாடணும். நான் பார்த்தேன், நான் பார்த்தேன், நான் பார்த்தேன்னு புலம்புறா. அடுத்த பாசுரத்துல சொல்றா, மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் கொளத்தாரா ஈசந்தன்னை கண்டீரே. பீதகவாடை உடைதாழ பெரும் கார்மேக கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. பகவான் அவ்வளவு அழகா இருக்கானா? மாதவன் என் மணியினை, மாதவன் லக்ஷ்மிபதி. ஜயதி தே திகம் ஜன்மநாமிரஜ சயத இந்திரா சஸ்வத ரஹி. சயத இந்திரா சஸ்வத் தத்ரஹி. இங்கே இருக்க 18ஆம் தேதி ராச பூர்ணிமா, டெய்லி ஒரு தடவையாவது கோபிகா கீதம் மாத்திர வாசிங்க, காத்தால ஒரு தடவை வாசிங்கோ, பாடுங்கோ, மத்தியானம் எப்பெல்லாம் தோன்றதோ இந்த 3 நாளைக்குள்ள எவ்வளவு தடவை முடியுமோ கோபிகா கீதம் கோபிகா கீதம் கோபிகா கீதம்னு புலம்புங்கோ, ராசக்கீடை கிடைக்கும் தன வசக்தி. ஏன்னா கோபிகா கீதத்துக்கு அப்புறமா தான் ராசக்கீடை, அந்த ராச பூர்ணிமா தான் வரது. நமக்கு அந்த கோபி விவகாரம் வரதோ இல்லையோ, ஆனா கோபிகா கீதம் புலம்பினோம் அப்படின்னா இந்த பாவம் சித்திக்கும். பத்மநாபர் கிருப பண்ணர். அவர் கோபிகள் சொல்ற சயத்த இந்திரா, இந்திரான லக்ஷ்மி, அவ வந்து இங்கேயே செட்டிலாடா. ஆண்டா சொல்ற மாதவன் என் மணியினை, எனக்கு என்னுடைய கிருஷ்ணன் பிடிச்சு வச்சிருக்காளா, என் மணிவன் என்று வண்டியா, இந்திரநீல மணி போல ஒரு வண்ணனா. ஆச்சரியமா பக்தாபாய புஜங்ககாருணமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி எக்காந்தாமணி ருக்மிணி கணகுஜ துவந்தைக பூஷாமணி. குலசேகராடா முகுந்தமாள சொல்றா, ஸ்ரீ ஸ்ரீரத்னமாகிய ருக்மிணியுடைய கழுத்தல பூஷணமா இருக்கக்கூடிய ஒரு மணி. நாங்கள் இந்த மாதிரி பண்ணி போயிருந்துக்கான கிருஷ்ண மணி. அப்பப்ப தோணிக்கிறான் அந்த மணி எடுத்து ஒரு கடி கடிச்சுக்கிறான். நான் பக்கத்து அஸ்தினாபுரத்துக்கு தூது போறேன், அங்க போறேன், இங்க போறேன், பாத்த சார்பியா போறேன்னா கிருஷ்ணன் ஒரு மணி பண்ணி வச்சிருந்துக்காளா. இன்னொரு கடி நம்மளாம் டாலர் கொடுக்கலாம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கடி கடிச்சுக்கிறான். மாதவன் எம் மணியிலே பவாவாலும் ஒரு கிருஷ்ணன் போட்டிருக்கோம், அவாவோட பத்மநாபனோ வெங்கடாசலபதியோ ரங்கனாவோ போட்டுட்டு, இது என்னோட ரங்கன் பாத்திரம், எல்லாரும் வாயில கிருஷ்ணாவோ போடுவோம், என்னோட கிருஷ்ணன், எங்க அப்பா வாங்கி கொடுத்தா, எங்க அம்மா பிறந்தாளுக்கு வாங்கி கொடுத்தா, அப்ப என் மணிதான். இதனால ஆண்டா சொல்ற மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல், பன்றின்னு சொல்லலாமா, இதான வராகவதார் எடுத்தது. வராகவதார் எடுத்து அப்படி தூக்கிட்டு வந்தான் இல்லையா, பூமியை உத்தாரம் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அப்ப பூதேவிக்கு அனுகிரகம் பண்ணா இல்லையா. இவதான் பூதேவியோட அவதாரம் தான் ஆண்டார். அதனால ஆண்டாள் அந்த வராகவதார் அனுபவிக்கிறேன்னா பல்லுல தூக்கிட்டு வந்தான பூமியை, அந்த பல்லு அவளை என்ன இருக்கு, சுகந்தமா இருக்கு, தூக்கிட்டு வந்த ஸ்டைல. அப்படி ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் உண்டு, திவ்ய தேசம் இல்ல, சிதம்பரம் பக்கத்துல வராக கஷேத்திரம். அங்க பார்க்கணும், அந்த இடுப்பு அப்படி கையை வச்சிருந்து இப்படி பார்த்துட்டு வராகமூர்த்தம் ஸ்டைல, இதை பாண்டாங்க மாதிரி இடுப்புல கையை வச்சிருந்து நின்று இவ்வளவுதான் இருக்காரு, 1.5 மணி இருக்காரு. நான் சொன்ன கரெக்டா 1.5 மணி இருக்காரு அந்த மூர்த்தி, இவ்வளவுதான். ஆனா அந்த இடுப்புல கையை வச்சுன்னு அப்படி பார்த்தார். இந்த குழந்தைகள் எல்லாம் சிம்புதா மேல பார்த்துருக்கா, அதே மாதிரி பார்த்துட்டு இருப்பார் வராகமூர்த்தி. அதுல பார்த்த ஆத்துக்கு தூக்கிட்டு அதை விட இந்த உற்சவம் ஒரு சாண்டா இருக்கும், அது அதை விட இன்னும் அழகு. அதுல அந்த பல்லு லெவரில் தூண்டுக்கு இந்த பூமி ஒட்டின் இருக்கும். மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல், சமயத்துல அந்த காட்டு பன்றி எல்லாம் பிடிக்கிறதுக்கு வலை விரிப்பான், சில பன்றி என்ன பண்ணுமா மாட்டின், ஆனா வலையை அறுத்துட்டு ஓடி போயிடும். இந்த வஸ்து அப்படிதானா, நான் கிருஷ்ண பக்தி பண்றேன், நான் நாமஜபம் பண்றேன், இந்த கிருஷ்ணானுபவம் கிடைச்சிடுத்து நினைச்சா அடுத்த நாள் நாமஜபமே வராது, கிருஷ்ணன் மேல பிரேமையே வராது, லௌகிகத்தை அப்படி ஈடுபட்டுட்டே இருக்கும். ஆகா பக்தின்ற வலையை கொண்டுதான் அதை பிடிக்க முடியும். ஆனா அகம்பாவம் வந்துடுத்தா டக்குனு அடுத்து ஓடிடும். கோபிகளை விட்டுட்டு தோணும், கோபிகள்லாம் அழகா எல்லாரும் கூடினா பகவான் நடனமாவதான் தீர்மானம் பண்ணிட்டா, அந்த சமயத்தை கோபிகள் ஆகான்னு மேல பார்க்க, அப்ப தேவதைகள்லாம் ஆஹா அப்படின்னு கொண்டாட, கிருஷ்ணன் பார்த்த ஆஹா என்ன பார்க்காம அவளை பார்த்துட்டா இல்லையா. கிருஷ்ணன் ரொம்ப பொறாம ஜாஸ்தி சொல்லுவாங்க, அவள் ரொம்ப நேரோ மைண்டு, அவளை மாதிரி யாரையும் பிடிக்காது. அந்த மாதிரி கிருஷ்ண பக்தின்னா அவனை தவிர உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு இடம் கொடுக்கப்படாது, ராமனுக்கு கூட கொடுக்கப்படாது. ராமன் நரசிம்மன் வராகமூர்த்தி எல்லாம் கூட இவனுக்கு வேணா அலங்காரம் பண்ணி பார்க்கலாமே வழிய, ராமனும் ஒண்ணுதான், கிருஷ்ணனும் ஒண்ணுதான் அப்படின்னா இல்ல நான் தனியா நீ தனியா இல்லை, அவ்வளவுதான் கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் அவ்வளவுதான், பக்கத்துல ஒரு பயல சேர்க்க மாட்டான்.
எல்லாரையும் தள்ளி விடுறது. அதனாலதான் துளசிதாசர் பிருந்தாவனத்துக்கு போறார். பிருந்தாவனத்துக்கு போயிட்டு கோவர்தகிரி பரிக்கிரமா எல்லாம் பார்த்துட்டு, காளி நடனம் எல்லாம் அந்த காட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம ராமமூர்த்தி ஒரு கோவர்தனை தூக்கி இருக்கலாம், அழகா ஒரு காளியை ஆட்டம் ஆடி இருக்கலாம், வாசக்கிட மட்டும் ஆடாம இருந்திருக்கும் அது முக்கியம் அப்படின்னு நினைச்சு உட்காந்து தியானம் பண்ணா ஹயத்துக்குள்ள நீலமேக சாமலனாக புல்லாங்கல வச்சிருந்து திரிபங்கி ரூபத்தோட பிரபு காட்சி கொடுத்துட்டான். கிருஷ்ணன் நெடுங்கிறார் துளசிதாசர், ஏ கிருஷ்ணா ஜார சோர ஜார சோர சிகாமணி, ஏண்டா என் ஹயத்துல வந்து நான் பத்தி வர்ற மாதிரி ராம பக்தியே பண்ணுவேன், ஆரோக்கியம் உள்ள வந்தேன் அப்படின்னு பகவான் சிரிச்சான். யார் யாரை பார்த்து கேள்வி கேட்கறது? நீ வந்திருக்கிறது பிருந்தாவனம், உட்கார்ந்து இருக்கிறது காளியகர் ராசமண்டலம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு சுத்தி வர எல்லா ராதே ராதையும் ஜெபிக்கிறதை கேட்டுட்டு நின்னாத்தான் இருக்கு ரவிச்சு உரிச்சு கொட்டிட்டு கடைசியில இப்ப ஏண்டா வந்தேன்னா கேட்டேன், நான் அப்படித்தான் வருவேன், எனக்கு அதுதான் பழக்கம், யாருக்கு யாரை பிடிக்குமோ அதை கெடுத்து என்ன பிடிக்கிறா மாதிரி பண்றது என் வேலை. இருக்கிற அத்தனை பேர் பிறந்ததுமே கிருஷ்ணபக்தி பண்ணேன்னு சொல்லுங்க, ஒருத்தர் கை தூங்கும் சத்தியமா இல்லை. அவாவா முருகான்னு கத்திருப்பேன், நாராயணான்னு கத்திருப்பேன், நமதியும் இருந்திருப்பேன், சக்தியும் இருந்திருப்பேன், அத்தனையும் எடுத்து நீ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு குழம்பு வச்சிருக்கான் பார்த்தா அவ்வளவு சமர்த்தன் கிருஷ்ண ஜார சோ சிகாமணி. நேரடியா பிறந்ததுலேருந்து கிருஷ்ண பக்தின்னா ஆண்டாள் மீரா இவாழ்தான், மத்தவா இல்லா எங்கெல்லாமோ சுத்தி கடைசியில பாண்டன் இடத்துலயோ ஜெகநாதன் இடத்துலயோ எல்லாரையும் பிடிக்கும், ஆனாலும் இவனை ஒரு படி மேல இருக்கிறோம் பார்த்தா அதுதான். அதனால ஆண்டாள் சொல்றான், வலையில் பிழைத்த பன்றி போல் இந்த கோபிகைகள்லாம் கஷண நேரத்துல இந்த கிருஷ்ணனை விட்டாலாம், உடனே பகவான் இவாளை விட்டுட்டு போயிட்டான் பார்த்தா வலையில் பிழைத்த பன்றி போல், வலையில மாட்டாத பண்ணினா திருப்பி எப்படி வேணா பிடிச்சிடலாம், ஒரு தடவை வலையில மாட்டிட்டு தப்பிச்சு விடுத்தனா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அகம்பா வரவே கூடாது. ஒரு தடவை பக்தி வந்துடுத்துனா அகம்பா வந்துடுத்துனா திரும்ப பகவான் பிடிக்க ரொம்ப கஷ்டம். அதனால அகம்பாவம் வராதபடி இருக்கணும். வர ஆண்டா சொல்றா, மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் கொளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே. அப்பட அழகா இருக்கான் பீதாமரன், அத்தனை சோரா உடுத்திக்கிறான், தலையில ஸ்டைலா மயில் பீலி வச்சுட்டு இருக்கான், நின்னு பார்க்க விட மாட்டேங்க பத்மனா, அவ்வளவு அழகா இருக்க நின்னு பார்க்க விடுறாரா, ஏதும் ஒன்றும் கொளத்தாரா என்ன அவரே வச்சுட்டு இருக்காரு. காலை கொஞ்சம் லேசா காட்டும், கண்ணை லேசா காட்டும், கையை எப்படியே வச்சுக்கிறது, தாமரை கூட்டியே வச்சுக்கள், ஒரு ஓட்டம் உறுதிக்கு வச்சுருந்தா வேணானா சொல்ல போதும், எல்லாம் வச்சுட்டு இருக்கா இனிமித்து அனுபவிக்க விட மாட்டேங்கிறார், ஏதும் ஒன்றும் குளத்தாரம், அப்படியே அனுபவிக்கணும்னு ஆசை கடன் தடிச்சுக்கிறது, இருந்து அனுபவிக்க விட மாட்டேங்கிறார், விடுகிடுகிறன்னு ஓடி போயிடுறார், விடுகிடுகிறன்னு ஓடி போயிடுறார், சீவேலினா ஒரு கோடி குடுக்கணும் ஓடி போயிடும், இப்படி வந்தாலே பல குடுக்கணும் அந்த பக்கம் ஓடி போயிடும், இங்க இருக்கிறார் அதுக்கும் ஓடி போயிடும், எல்லாம் இருக்கு ஆனா எதுவுமே தரமாட்டேங்க. ஆனா நம்முடைய எல்லாத்தையும் அபகரிக்கிறார், நம்முடைய நேரத்தை அபகரிக்கிறார், ஹயத்தை அபகரிக்கிறார், ஆத்த டென்ஷன் வந்து கொடுத்தா நான் கோவிலுக்கு போறேன் எல்லாத்தையும் விட வைக்கிறார், பந்துக்கள் வேண்டாம், அவர் சொந்தம் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என் பத்மநாதன் தான் போகணும்னு நம்ம கிட்ட எல்லாத்தையும் விடுங்கிறாரே ஒழி அவர்கிட்ட எல்லாம் ஒண்ணு தனம் எடுக்க முடியறதா, கையில இருக்க ஒரு தாமர போய் பிடுங்க முடியறதா, ஒரு துளசி வாங்கிறது எவ்வளவு நேரம் கையேண்ட வேண்டியிருக்கு அப்ப கூட கண்டுக்க மாட்டீங்க, ஆ கிடக்கணும் அப்படின்னு ஒரு துளசி வாங்குறது அந்த பாடு, ஒரு துளசி ஆயிலான்னு அந்த பாடு, சரி சைட்ல பின்னாடி போய் தோழலாம் அப்படியோட அஞ்சு அடி வாக்கு டாக்கி வச்சு உட்காந்து இருக்கா, என்னமோ நம்ம சொத்த கொள்ளையடிக்க வந்தாங்க, 1.5 லட்சம் கோடியை கொள்ளையடி தீவிரவாதி தான் நம்ம பார்க்கிறோம் நம்ம, சரி இங்கதான் பார்க்க முடியல அங்க போயா பின்னாடி நின்று ரகசியமா காதல் நாளிகளான்னு சொல்லிட்டு வரலாம் பார்த்தா சொத்தப்படியே கை வச்சு பார்த்தா என்ன நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு, என்னமோ இவாறே பகவான் ரட்சிக்கிறான், இவன் அவளை ரட்சிக்கிறானா அவா இவாளை ரட்சிக்கிறானா ஒண்ணும் தெரியுது, நம்ம கிட்ட எல்லாத்தையும் அபகரிக்கிறான், ஆனா தன்கிட்ட ஒண்ணும் தரமாட்டேங்கிறான், தன்னையும் தரமாட்டேங்கிறான், சரி வேற எதுவும் தர வேண்டாம், தன்னையாவது கொடுக்கலாமோன்னு இந்தாடி இந்தடா என்ன வேணும் அப்படின்னு கொடுக்கலாமே, அதெல்லாம் கொடுக்கலாம், ஏதும் ஒன்றும் கொளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே. இப்ப பகவான் கிருபாசாகரன் ஆண்டாளுக்கு இவன் பண்ற குடும்பம் என்ன இருக்கணும், பக்தி ஞான வைராக்கியம் ஆயுரோகேஸ்வரன் இதெல்லாம் யார் கேட்டாங்க, கோபிகள் கிட்ட அழகா சொல்ற பகவான், ஆத்துக்கு போகும்போது கர்மா பண்ணும்போது கர்மா பண்ண மோட்சம் கிடைக்கும், கோபிகள் திருச்சாங்க மோட்சம் கேட்டோம்னா மோட்சம் கேட்கிற வாழ்க்கை உபன்யாசம் பண்ணா அந்த உபதேசம் பண்ணா ஞாபகம், நான் கேட்கறது சுஷ்டி சும்பித்தம், ஒரே ஒரு முத்தம், ஒரு ஆலிங்கனம், ரகசித்தம் பிரிய பிரேம வீக்ஷணம், யானை பசிக்கு சோழபுரி மாதிரி இத்துடு தூடு அண்ணாடி காக்கலாம் மாடு வைக்க போறாட்டுக்கு சாயங்காலம் வர அதுவா கேட்கணும், ஒரு இருக்கு ஒரு ஆலிங்கனம், அந்த ஆலிங்கனத்துல அந்த வாசனை என் உடம்ப விட்டு போகக்கூடாது, அப்படி போகிறதா என் உசுடு போனதா இருக்கணும், அவ்வளவுதான் தேகத்தை விட்டேன் ஒரு ரிஷி பத்தினியை போலேன்னு
கண்ணன பார்க்கக்கூடாதுன்னு அந்த பிராமணர் பிடிக்க, ஐயோ கண்ணனை பார்க்காத ஒரு சரீரம் வேணுமான்னு அடுத்த கஷணம் சரீரத்தை பிராமணன் கிட்ட கொடுத்துரு, ஆத்மாவை கண்ணன் கிட்ட ஒப்படைச்சா இல்லையா, எல்லார்கிட்ட எல்லாத்தையும் விடுங்கிறான். இவன் ஒண்ணும் தவணாதுங்கிறான். ஆண்டா சொல்ற ஒண்ணு தாரா, உன்னே ஒண்ணு கண்ணத்தை தாரா, ஒரே ஒரு முத்தம் தாரா, ஒரு சிரிப்பு சிரிடா, அப்படி ஸ்ரீராமர்த்தியா தாரா, ஒண்ணு தரமாதீங்கள். மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த தன்றி போல் ஏதும் ஒன்றும் கொலத்தாரா, ஈசன் தன்னை கண்டிரான ஈசன். தேவர்களுக்காக என்னெல்லாமோ கொடுக்கிறான், அமிர்தம் எல்லாம் கொடுக்கிறான். பகவான் அமிர்தம் வேணுமா, மாலை வேணுமா, ஆண்டாசு அதெல்லாம் வேண்ட, நீ வேணும். பத்தாளுக்கு அருகுனா நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் நரசாதிபத்தியம், ருத்ர பாலதர்சன ருத்ராசுரன் சொல்ற எதுவுமே வேண்ட, ந நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் நரசாதிபத்தியம், எதுவுமே வேண்டாம், அவன் நீ வேணும். அது இன்னும் பக்குவம் வரணும், எப்ப பக்குவம் வரும், பத்து மணி நேரம் வரும், எப்ப பத்தி வரும், நாமகம் மணி நேரம் வரும், எப்ப நாமகம் வரும், குரு கிருப்பா ஒரு குரு எப்ப கிடைப்பார், தானாக இருப்பார், இவ்வளவுதான் கிருஷ்ணபக்தி. அதனால ஏதும் ஒன்றும் கொலத்தாரா, ஈசன் தன்னை கண்டீரே, அவ்வளவு அழகு கொட்டி வச்சிருக்கான், அந்த கையை விடவே செஞ்சுக்காரு, உள்ள ஏறி இப்படி கையை வச்சு முத்தா கொடுக்க விடுறார, மானசிகமா போய் கொடுக்கவா முடியறதா, ஒண்ணும் பண்ண முடியாத, ஏதும் ஒன்றும் கொலத்தாரா, ஈசன் தன்னை கண்டீரே, யாராவது பார்த்தேனா, ஆண்டாள் சொல்ற பீதகவாரை உடை தாழ பெரும் கார் மேக கண்டேபோ வீதியார வருவானி விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த வீதியில அழகா வரமாட்டேங்கிறான், இந்த பீதகவாட அப்படி நழுவர் தான், பீதகாடை உடை தாழ், இந்த லோகிப்புன்னு சொல்ற பார்த்தா இந்த ஆரம்பிச்சு வச்சதே கிருஷ்ணன் தான், இடுப்புல நிக்க மாட்டேங்கிறது, நிக்க மாட்டேங்கிறது, தானா கீழே இறங்கி தொப்புளுக்கு கீழே போய் நிக்கிறது, யசோதைக்கு பக்கு 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 பக்குன்றது. யசோத தேவி சொல்றா, குழந்தை நீ அஞ்சு வயசு ஆறு வயசா இருக்கும்போது லோகிப்பு இல்ல, பின்னாடி கிருஷ்ணபாதம் ஸ்ரீராமாய் போனா கூட தப்பில்லடா, பத்து வயசு தாண்டியாச்சு, டீனேஜ் வரப்போறா, பகவான் சொல்ல இப்பதான் அப்படி போனோம், அப்ப போனது கூட பெரிய விஷயம் இல்லாம இப்பதான் அப்படி போனோம், ஏண்டா அது அப்படிதான், அதான் ஸ்டைல் நான் அப்படிதான், இப்படி பார்த்து நமக்கு பயமா இருக்கு, இதுக்கு பார்த்து இப்படி இடுப்புல ஓரத்தை ஒட்டின் இருக்கு, ஏதோ சத்தியத்தை கட்டுப்பட்டு அது ஒட்டின் இருக்கு, எப்படா வக்கீழ் நமக்கு பயமா இருக்கு, எல்லாம் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னா கிருஷ்ணன் தான். ஆண்டாள் சொல்ல பீதகவாடை உடை தாழ பெரும் கார் மேக கன்றே போல், மேகத்தை கண்ணுக்குட்டியா ஓடிவிட்டா அப்படிங்க, அதான் கிச்சா, நல்ல கண்டு நல்ல கணகரேன்னு இருண்ட மேகத்தை அப்படி செதுக்கி ஓடிவிட்டாருனா பெரும் கார் மேக கன்றே போல் வீதியார வருவானை, அந்த வீதியில அப்படி வரான, அந்த உட தாழ நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வையாளி சேவை எல்லாம் பண்ணுவான், அப்ப அவர் உட்கார்ந்து இருப்பார், அந்த குதிரை எல்லாம் வரும்பொழுது குதிரை அப்படி வேட்டைக்கு போற மாதிரி அப்படி இப்படி ஆட்டுவான், இந்த ஆட்டுறதே பார்த்தோம்னா குதிரைய ராஜகுமாரன் உட்கார்ந்து இந்த பக்கம் வர அந்த பக்கம் வர டக்கு குதிரையை திரும்பும், அதே மாதிரியே அந்த ஆச்சரியமா அந்த குதிரை வாழ்ந்த பெருமாள் திரும்புவான், எல்லாரும் பார்த்தாங்க பீதகாடை கொஞ்சமாவது கீழே இறங்குறதா நழுவதான்னு காத்துட்டு இருப்பான், பீதகவாடை உடைத்தால பெரும் கார்மேக கன்றே போல் பிரிய கண்டுகுட்டி மாதிரி வீதியார வருவானி விருந்தாவனத்தே கண்டோமே. அதுவும் சில நாள் யசோத அழகாக பார்த்து உத்யானம் எல்லாம் கட்டி அதுக்கு மேல ஜோரா ஊப்பனாங்கெல்லாம் கட்டி வயிறு இப்படி இருக்கா கணபதி மாதிரி கஷ்டப்பட்டு யசோத டைட்டா கட்டுறாமா, வயிற்ற முடிக்கிறதுமா, கொஞ்சம் லூஸ் பண்ணுமா, யசோத சொல்றா சும்மா சொல்ல வாசப்படியை தானா தானா லூஸ் ஆகுது, நான் பார்த்துட்டு இருக்கேன், யாரும் ஏமாத்துற பயில இல்லமா, பய ரொம்ப லூசா, கொஞ்சம் தொடப்படா பிச்சு விடுவான் பிச்சுன்றா, சரிம்மா போயிடுறோம்மா, அப்படி வைத்த இப்படி கஷ்டப்பட்டு போறான், அங்க வெள்ள போனான இந்த கணபதி தொந்தி எங்க காணாம போகிறது, பிளக்னு உள்ளவர்கள் சிக்ஸ் பேக்ஸ் காணாம போடுறது, இந்த காலத்து வந்து எக்ஸைட் சிக்ஸ் பேக்ஸ் இருந்தாலும் இந்த கோபிகளை பார்த்தா கணபதி தொந்தி காணாம போக சிக்ஸ் பேக்ஸ் வர இந்த பீதாமர் கடகடம் கீழே இறங்க அவசரம் அவரை பிடிச்சு அவர் இருக்கு இருக்கிறான கோபி, ஐயோ போச்சு அழகு பார்க்க முடியலையே, பெரும் கார்மேக கன்றே, கன்றேபுரத்துல ஏகாதசி பஜனை பகவத் சங்கல் பண்ணி கட்ட ஏகாதசி பஜனை, இந்த ஏகாதசி பஜனை நடக்கிறது நாமதேவர் அப்படியே ஜோரா பாண்டங்க 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 பாண்டங்கன்றார்,
சுந்தர தேவியான அப்படின்னு அப்படியே அந்த ஆனந்தத்தை ஆடுறான் பெயர் சுகாராமா பாடுவ அப்படி ஆடுறான் ஆட 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 ஞானேஸ்வரர் இருக்கிறார் முக்தாபாய் இருக்கா கபீர்தாசர் இருக்கா ஜனாபாய் இருக்கா ஜனாபாய் பார்த்துட்டு இருக்கா என் வேகமா சுத்த 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 பாண்டவனுடைய வீணாமல் லேச நடிந்தே வருது தொப்புக்கு மேல இருந்த பாண்டவன் அப்படி இறங்கி 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 இப்பவோ அப்பவோ நெருங்கிறவ போல இருக்கு ஜனாபாய் ஓடி போய் நான் நாமதேவரத்தை சுவாமி இன்னும் என்ன வேகமா பாடுவோம் எதுக்கு நீ பண்ணேன்னா பீதாம்பரம் நழுவுறது கூட தெரியாம ஆடிட்டு இருக்கா இந்த பீதாம்பரம் கேள விடணும் அந்த பயில இனிமேல் பஜனைக்கு கபீர்தாசரை கூப்பிடாதீங்க அவரை தனியா அயோத்தியாவில் சரை நதிக்கல பஜனை பண்ண சொல்லுங்க தந்தை புறத்துல இவன் தன்னை மறந்து ஆடும்போது ஆடாதே நீ சக்கரவர்த்தி திருமகன் யார் சொல்ல சொன்னா இந்த பீதாம்பரம் நழுவராக நான் பார்க்கணும் நானும் 1000 கோடி சின்ன தபசு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்குதான் நல்ல சான்ஸ் வந்து பீதாம்பரம் நழுவதில் பார்க்கப்பட கிடைத்தார் கபீர்தாசன் கபீர்தாசர் முறைக்கிறார் கபீர்தாசர் ரெடி பண்ண இவன் முறைக்கிறேன்னு இனிமேல் நீங்க பஜனைக்கு வராது கேட்டலாம் அப்படின்ட்டு கபீர்தாசன் ஏன்டி இப்படி சொல்லலாம் சக்கரவர்த்தி திருமகனா பார்க்கறதால எங்க பஜனைக்கு வராது சுயம் பாண்டவங்கனா பார்த்தா மட்டும் ஏகாசி பதினி யாராவது ஒருத்தர் ராமனை பார்த்தாலும் சொல்லுங்க ஒரு ஜந்து இத்தனை பேர் உட்காந்துருந்தோம் ஏதான ஒரு ஜந்து ராமான்னு சொன்னாலும் பாண்டவனை பார்த்துருந்தோம் எவடா பண்ண போகுது என்ன அலங்காரம் பண்ணிக்க போகுதுன்னு காத்துருக்கோம் இல்லையா அதனால பீதகவாடை உடைத்தாழ பெரும் கார்மேக கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே இந்த பீதாம்பரம் இருந்தால் எவ்வளவு பாக்யம் இன்னைக்கு பாண்டவனுக்கு எல்லாம் திருநீதி முழுக்க தொடச்சு அப்படியே பீதாம்பரம் ரெண்டுன்னு ஓடி வந்துட்டேன் அதுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் கட்டுவாங்க இதுதான் சான்ஸ் இன்னைக்கு கொடுத்துதான் பெரும் கார்மேக கன்றேவோ வீதியார வருவானி பிருந்தாவனத்தே கண்டோமேன்ற ஆண்ட பிருந்தாவனத்துல யாராவது வேஷ்டி கழுவுறது கூட தெரியாம அப்படி பயின்று ஒரு பிள்ளைன்னா ஓடி போய் பிடிச்சுக்கோங்க அது ஸ்வயம் கண்ணன் கேரண்டியா அதுவும் எல்லா புத்தகமும் 12 யாருக்கு இதுவாமோ எனக்கு 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 இப்படி அப்படின்றான் ஏதும் ஒன்றும் குளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே பீதகவாடை உடைத்தாழ பெரும் கார் மேக கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அந்த பிருந்தாவனத்துல ஜோர அலையிற பிரபுவை நான் பார்த்தேனே தர்மமரியா குறும்பனை தன் கை சார்கம் மதுவே போல் புருவவட்டம் அழகிய பொருத்தமிலியை கண்டீரே உருவு கரிதாய் முகம் செய்தார் உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல்வானை விருந்தாவனத்தே கண்டோமே தர்மம் அறியா குறும்பன் அவன் தானே சொன்னான் சர்வ தர்மம் படி தெரிஞ்ச எல்லா தர்மத்தையும் விடு என் காலில் விழுகின்றான் இல்லையா அவனுக்கு தர்மமே தெரியாதான் இது என்னடா இங்க தர்மம்ன்ற வார்த்தைக்கு எதா அர்த்தம்னா இரக்கமே இல்லையா அர்த்தராத்திரி கோபியில புத்துட்டு போயிட்டான் இல்லையா அப்ப தர்மம் அறியா குறும்பன்ற கிருஷ்ணன் ஒரு பேர் குறும்பன் கண்ணுல இன்னொன்றுக்கு தனம் யார் வந்திர மாற்றி விடலாம் யார் ஹிருதயத்தை கொள்ளையடிக்கலாம் யார அழ விடலாம் புகாரியாகும் பாட தெரியாதுன்னா நெக்குருக கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும்பொழுது இதாண்டி முகாரியாகும்னு சொல்ல வைக்கிறான் இல்லையா அப்படி ஒரு குறும்பம் யார்கிட்ட என்ன வம்பு பண்ணலாம்னு கடந்து அலையறான் கண்ணு அது பாக்கியதிகாரி கண்ணு பார்க்கணும் யார என்ன வம்புல மாற்றி விடுவேனே பார்த்துட்டு தர்மம் அறியா குறும்பனை தன் சாங்கம் அதுவே போ கையில சாங்கம்ன்ற வில் இருக்கு இல்லையா தன் கை சாங்கம் அதுவே போல் புருவவட்டம் அழகி இந்த புருவம் மாறி வளர்ந்துருக்கான் நீ பாண்டவன் புரிவது அப்படியே தடவை பார்த்தேன் நடுவில் அப்படியே அந்த திலகம் பார்த்தா அப்படி அம்பு மாதிரி கிளம்புற மாதிரி ஜம்முன்னு தன் புருவவட்டம் அழகிய பொருத்தமினியை காணீர் கண்டீரே என் கூட வந்து விளையாட மாட்டேங்கிறான் கோபிகளை படுத்துறான் ஒரு கோபி பார்க்கிறான் கிருஷ்ணா கட்டி அடைச்சு ஒரு முத்தா கொடுறான் யாரும் இல்லடா உனக்காகவே மாட்டுக்குட்டி இல்லை மாட்டுக்கு தண்ணி காட்டுறேன் தண்ணி காட்டுறேன் காதாலேந்து இப்படி கலக்கி கலக்கி உட்காந்துருக்கேண்டா அப்படின்றா
பகவானுக்கு என்னடி தந்தா போச்சு, இருக்கி அணைச்சு ஒரு முத்திரை கொடுத்தா தேவனே அம்மோ அப்படின்ட்டான். கண்ண முடியா அப்படிங்கிற காதல் நடக்கும், ஒன்னும் சத்தம் வருது, சத்தம் வருது, முத்தம் நமக்கு இல்லையேன்னு கண்ணை திறந்து பார்த்தா இவ எந்த கண்ணுக்குட்டிக்காக உட்காந்து எல்லாத்தையும் கலக்கின்னு இருக்காளோ அந்த கண்ணுக்குட்டியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்கு. பார்க்கலாம் கிருஷ்ணான் இதாண்டி சொன்ன கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்க சொன்னாரு, ஒன்னேன்னு சொன்னியா கட்டி அணைச்சு முத்தம் கொடுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால நீ என்ன வழியா, நான் எல்லாம் பத்தாம பிடிக்காது, என் நேரம் வேதநாத்த அடிக்கும், என் நேரம் ரங்கநாத்த அடிக்கும், நானும் பொய் சொல்றவன், இதெல்லாம் நேத்திதான் கோபத்தை அத்தனையும் சொல்லியிருக்கான். அதையே திரும்ப அவவார்த்தையை வச்சுட்டே அவளை படுத்துற ஒரு வஸ்து தர்மம் அறியா குறும்பட சமயத்துல குழந்தைகளை ஆச்சரியமா படு ஏதாவது ஒண்ணு பண்ணாதே அப்படின்னா சரின்னு கேட்டுக்கும். திரும்பி என்னைக்காவது ஒரு நம்ம அதை பண்ணுனா அன்னைக்கு பண்ண வேண்டாம்னு சொன்னல, அன்னைக்கு மட்டும் வேண்டாம், நீ இப்ப மட்டும் பண்ண சொல்றீங்கன்னு நம்ம திரும்பி பிளாக்மெயில் பண்ண பாருவோம். அதே மாதிரி யார் என்ன வார்த்தை பேசுறாரோ அந்த வார்த்தையை பிடிச்சுட்டு அவளை போட்டு படுத்துற வஸ்து புதமனோக்கியா வல்கு வாக்கியம். நம்ம சொல்ற வார்த்தையை வச்சுட்டு அதை பிடிச்சுட்டு நம்மளை இழுத்து படாத பாடுபடுத்துற தர்மம் அறியா குறும்பனை தன் கைச்சாங்கம் அதுவே புருவவர்த்தம் அழகிய நம்பியை அவ்வளவு அழகான ஒருத்தி புருத்தம் சமயத்தை புருவத்தை பார்த்தா என்ன சார்கம் இங்க இருக்கேன்னு பார்க்கலாம், ஆச்சரியமா கையில சார்கத்தை பார்த்தா புருவம் என்ன இங்க இருக்கேன்னு பார்க்கலாம், ரெண்டு அப்படியே இருக்கும். புருவவட்டம் அழகிய பொருத்தமிலியை கண்டீரே, என் கூட ஆடி பாடி விளையாடி என்ன சந்தோஷப்படுத்தாலும் கண்ணு குட்டியை மேய்ச்சிண்டு அகாசம் பகாசம் வாயெல்லாம் கிழிச்சுண்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, பத்தாசன் காலை பிடிச்சு சுத்திண்டு தேனுகாசன் அவனது அடிச்சு இதெல்லாம் வேலையா, பழமாசனை அடிச்சு இப்ப எல்லாம் என்னையே கொடுக்குறேன்னு காத்திருக்க கோபிகளை விட்டு விட்டு விப்ரவர்த்திகளை கூப்பிட்டு சொய்யத்தை கொண்டா பஜ்ஜியை கொண்டா வடையை கொண்டா அப்பளத்தை கொண்டா பாயசத்தை கொண்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா பார்த்தேடா கொடுத்தேடா கிளம்புறேடான்னு பார்க்க இதுக்காக கூப்பிட்டா போயிட்டு ஒரு வடை அப்பளத்துக்கு அங்கே கூப்பிட்டா அப்படின்னு இல்ல இல்ல நீங்க போக மாமாக்கள்லாம் யஜ்யம் பண்றா அவெல்லாம் சிரிக்கல அவ இன்னைக்கு யஜ்யம் பண்ணல டெய்லி நித்திய யஜ்யம் தான் பண்ணிட்டு இருக்கா கூடவே டெய்லி மந்திரத்தை எழுதிக்கிட்டே இருக்கா இவரு வேற கூட வேற போய் உட்கார்ந்து வேற நான் வேற கைங்கரியம் வேற பண்ணணுமா அதுக்கு அவரையோட இருந்திருக்க மாட்டேனா அப்படின்றாளாம். அப்படியும் அவளையும் திரும்பி அனுப்புறான் இல்லையா பொருத்தமில்லையே கண்டீரே எல்லாத்தையும் விட்டுட்டேடா உன் கூட இருக்கேன்னு சொல்றவாளை வச்சுக்க வேண்டாமா, அதை விட்டு அவளை திரும்பி ஆட்டுக்கு போங்கோ கைங்கரியம் பண்ணுங்கோ தர்மம் ஸ்ரேயான் சதர்மோ திபுணன் தர்மத்தை பண்ணு தர்மத்தை பண்ணு தர்மத்தை பண்ணுறான் தர்மத்தை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு எடுக்கிறான். கோபிகள்லாம் தேவியின் ஆட்டில் இருந்தா வீடு அவன் பண்ணி குழந்தைய விட வச்சு ஆட்டுக்கார விட வச்சு மாமியார் மாமனாருக்கு பண்ற கைங்கரியத்தை விட வச்சு லோக தர்மம் பத்திவிரதா தர்மத்தெல்லாம் மீற வச்சு அந்த பாடு எடுத்தான் பொருத்தமில்லையே அவ்வளவு அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு தன் கைச்சார்ந்தம் அதுவே போல் புருவவட்டம் அழகிய பொருத்தமில்லையே கண்டீரே உருவு கரிதாய் முகம் செய்தாய். உடம்பு நின்னா கனகரேன் இருக்கான், திருமுகம் எல்லாம் பிரகாசமா இருக்கான். எப்படிதான் இருக்குன்னா அழகா மலை மேல இந்த சூரியன் உதிக்கும்போது இந்த மலைக்கு பின்னாடி சூரியன் வரும்போது இந்த சூரிய வெளிச்சத்துல மலை பக்கம் வந்து கண்ணங்கரேன்னு தெரியும், அது பச்சையாகவோ நீளமாகவோ ஒரிஜினல் கலர் தெரியாது. இந்த சூரிய வெளிச்சத்துல அந்த இருட்டில் ஃபுல்லா கருப்பு, அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய திருவுடம்பு நின்னா கண்ணங்கரேன்னு இருக்கான். திருமுக மண்டலம் மட்டும் பல 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 பலான்னு ஜொலிக்கிறான் சகஸ்ர கோடி சூரிய பிரகாசம்னு சொல்ல முடியாது. அப்போ உடம்பு முழுக்க கருப்பு தான், முகம் நின்னாலே கருப்பு, ஆனால் பல பல விருந்து பார்த்தா உருவு கரிதாய் முகம் செய்தால் உதய பருப்பதத்தின் மேல் அவ்வளவு அழகா அப்படி ஜோர இளங்காலை சூரியன் உதிக்கிறா போல பல 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 பலன்னு ஆச்சரியமா பூர்ணேந்து சுந்தர முகாத்து அருண பிம்ப பலாதர உத்தாத்து கிருஷ்ணா தரம் கிமபி தத்துவம் மகம் ந ஜானே வம்சீ விபூஷிதகராது நவநீரதாபாது பீதாம்பராது அருணபிம்பமலாகரூட்டாது பூர்ணேந்து சுந்தரமுகாது அரவிந்த நேற்றாது கிருஷ்ணா தரம் கிமபி தத்துவம் அகம் நானே. மதுசூதன சரஸ்வதி அத்வைதி ரூபத்தெல்லாம் மயங்காத அவரே சொல்றார் வம்சி விபூஷிதகராது, கைகள்ல பிள்ளாங்க வச்சிருக்காங்க கரெக்டா பாங்கி பிகார் வம்சி விபூஷிதகராது நவநீரதாபாது நீருண்ட மேகம் போன்ற கருத்த சரீரம் நவநீரதாபாது பூர்ணேந்து சுந்தரமுகாது
அழகான சந்திரன் போல சுந்தர முகம், சுந்தர வதனம், சந்திர சுந்தர வதனம், நிலா திங்கள் துஞ்சம்னு ஒரு பெருமாளுடைய திருநாமமே. காஞ்சிபுரத்தை ஏகாம்பரநாதர்னு சிவபெருமான ஆலயம் இருக்கு, அங்க ஒரு பெரிய தேசம் பெருமாள் பேரு சந்திர சுந்தர வதனம்னு இருக்கு. சந்திரன் போல சுந்தரவதனமா இருக்கா, சந்திரசேகரனா சிவபெருமான் இருக்கா இல்லையா, அவர்கிட்டே இருந்து சந்திரனை பிடுங்கி இவன் தலைநாள வச்சுண்டு காமாட்சிக்கு அவளோட குறிச்சு தரான். நிலா திங்கள் துண்டத்தானே சுவாமி திருநாம், முகம் பார்த்தா அத்தனை அழகா இருக்கு பெருமாளுக்கு. அந்த மாதிரி திருமுக மண்டலம் பார்க்கிறவாள்லாம் மயங்கும் படியான் பூ நேந்து சுந்தரமுகாது அரவிந்த நேத்ராது கிருஷ்ணா பரம் கிமபி தத்துவம் முகம் நஜானே. அது முகத்த அந்த ரெண்டு கண்களும் வாய் சகச்சவே இருக்கா, அது பளிச்சுன்னு நின்னா தெரியுது. அருண பிம்ப பலாதரோத்தாத்து பூர்ணேந்து சுந்தர முகாத்து மாதிரி கண்ணம் சிறப்பு, கண்கள் சிறப்பு, உதடு சிறப்பு, இதுல இளங்காலை சூரியனுடைய சிறப்பெல்லாம் இவன் திருமுக மண்டலத்துல வர, இது கோபிகளை பார்த்த சந்தோஷம், அவளை விளையாடி அவள் குங்குமம் எல்லாம் இவன் முகத்துல பூசிந்து இருக்க, அதுல அழக உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல்வாணி விருந்தாவனத்தே கண்டோமே. அழகா இளங்காலை சூரியன் உதிச்சு வராமல் இந்த கிருஷ்ண சந்திரன் அப்படி வந்தான்னு அவரு ஜோரா இருக்கான். ஆச்சரியமா சரத்கால பௌர்ணமி அன்னைக்கு பகவான் ராசம் பண்ணலான்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஜோர வந்து நீங்க சரதோக்கு இளமல்லிகாவான் அந்த குப்புனு புஷ்பம் எல்லாம் மலர்ந்து நிக்க ஜோர பகவான் கடம்ப விஷத்துக்கு கீழே போய் நின்று ஒரு காலம் மடக்கிண்டு இருப்ப வளச்சிந்து கைகளில் புல்லாங்களை வச்சுட்டு தலையை லேசா சாச்சிண்டு ஜோர ஒரு வேணுகானம் பண்ண ஆகாசத்தை உதிச்சு சந்திரன் பார்த்தானா ஆகால் மயங்கி போய் 20 ரூபம் எடுத்துட்டு பகவானுடைய திருக்கைகளையும் திருக்கால்களையும் நகங்களா வந்து உட்கார்ந்துட்டான். அவ்வளவு அழகா இந்த கிருஷ்ண சந்திரன். அதனால ஆண்டா சொல்றா உதய பருப்பதத்தின் மேல் உருவு கரிதாய் முகம் செய்தால் உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல்வானை விருந்தாவனத்தே கண்டோ. பத்மநாபர் என்ன கண்ணகரே இருக்க, ஆனா ஆராட்டுக்கு வர மூர்த்தியை பாருங்கோ, வேட்டைக்கு வர மூர்த்தியை பாருங்கோ, பல 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 முகம் செய்தால் உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல்வானை. அப்புறம் முன்னாடி எல்லாரும் கண்ணகரேன்னு பார்த்துருக்கு. திடீர்னு ஒரு நாள் நல்லா தக தகன்னு ஜொலிக்கும் போது திருமுக மண்டலம் அப்பா இன்னமா ஜொலிக்கிறது, தலையில அந்த கிரீடம் அதுவும் காதல் மகர குண்டலம் அதுவும் தகதகன்னு ஜொலிக்கிறது, முகம் எப்படி இருக்கு பாரு அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி உருவு கரிதாய் முகம் செய்தால் உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல்வானை விருந்தாவனத்தே கண்டோனே. கோபிகளை பார்த்தா பிரசன்னமான திருமுக மண்டலம் சுகபிரமஹர்ஷி. இந்த பகவான் கோபியாகிய மாணவர்கள் ஆவிர் பதிக்கும் பொழுது தாசா மாவிரபு சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜக தகதகதகன்னு ஜொலிக்கும்படியா பிரசன்னவதனமான திருமுக மண்டலத்தோடு சிரிச்சிண்டு ஜோர மந்தஸ்மிதோட பாக்கிறவாள்லாம் மயங்கும்படிய அதனம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். திருமுக மண்டலத்தை சொல்லலாம் அதனம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம். திருமுக மண்டலத்தை நாலு விஷயங்கள், அதரம் மதுரமா இருக்கு, வதனம் மதுரமா இருக்கு, சிரிக்கிறது மதுரமா இருக்கு, நயனமும் மதுரமா இருக்கு. அதனால் உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போழ்வானை விருந்தாவனத்தே கண்டோமே. தகதகதகதகதகன்னு அந்த முகத்துல பக்தால பார்த்தோம் ஒரு பிரசன்னமா சமயத்தில் சொல்றோம் என்ன பிரசன்னவர் முகத்துல பலபலன் ஜொலிக்கிறது வாரு அப்படின்னு. இந்த குழந்தைகள் கல்யாண கலை வந்துட்டுனா சொல்லுவோம் முகம் பலபலன் ஜொலிக்கிறது வாரு அப்படின்னு. ஸ்ரீகள்லாம் கர்ப்பவதி ஆயிட்டான்னா முகத்து அழகு கூடியிருக்கே அப்படின்னு, இதுக்கு எல்லாமே அழகு கூடும் அப்படின்னு. அதெல்லாம் ஃபேஷியல் பண்ணாலும் அழகு கூடுறதுன்ற அவ கண்ணனுக்கு பக்தாவை பார்த்த, அவ பக்தியை பார்த்தா பிரேமையை பார்த்தா அழகு கூடுறதா அந்த முகம் பகு பிரசன்னமா இருக்கா. உதய பருப்பதத்தின் மேல் விரியும் கதிரே போல்வாணி விருந்தாவனத்தே கண்டோமே. பிருந்தாவனத்தால முகம் பிரகாசமா இருக்கு அப்படின்னா கண்ணன் தான். தர்மம் தெரியாத குடும்பம் பூர்வம் எல்லாம் என்ன வில்போன்ற வளைஞ்சிருக்குன்னா இதெல்லாம் கிச்சாவுடைய அடையாளங்கள். இதெல்லாம் நினைச்சிருந்த அப்படியே படுத்துன்னா சத்தியமா ஒரு நாள் கிருஷ்ணனை பார்த்துள்ளான். ஒரு நாள் பார்க்கலாம், ஒரு நாள் பேசலாம், ஒரு நாள் கட்டி பிடிச்சுக்கலாம், ஒரு நாள் முத்தம் கொடுக்கலாம், ஒரு நாள் ராசமாடலாம்,
அதுக்கப்புறம் டெய்லி அவனோடையே இருக்கலாம். அதுக்குதான் இத்தனை பிரயத்தனம். ஒரு ராச பௌர்ணமிக்கு பிருந்தாவனத்துல இருக்கணும், ராச மண்டலத்துக்குள்ள நுழையணும், ஆடணும், அப்படியே போயிடணும், திரும்பி வெளில வரப்படாது. திரும்ப இந்த லோகம் பக்கமே தலை வச்சு படுக்கப்படாது. துக்க சாம்ராஜ்யம் அது பரமானந்த சாம்ராஜ்யம், பிரேம சாம்ராஜ்யம். அதனால ஆண்டா சொல்றா, உன்னை பார்க்கணும்டா அந்த பிருந்தாவனத்தில் அவனை பார்த்தேன்னு மயங்கரம். அதனால் அந்த மாதிரி கண்ணன் நமக்கும் ஆவிர்வவிக்கட்டும். பத்மநாபன்தான் நம்முடைய கண்ணன். அந்த கண்ணன் முகம் பிரகாசமாகும்படியான ஒரு பக்தி பண்ணேன்னா ஜோர பல 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 முகம் ஒரு பிரசன்னமாகும். அப்ப ஒரு நாள் கழுத்த திருப்புவா, ஒரு பார்வை பார்ப்பா, இல்லையே வா அப்படின்னுவா, குடு 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 ஓடணும் சுவாதிக்கிறனால் மாதிரி இறுக்கி கட்டி பிடிச்சுக்கணும், கண்ணத்தை ஒரு முத்தம் கொடுக்கணும், அவர் வாயில ஒரு முத்தம் வாங்கிக்கணும், உடனே அங்கனா மங்கனான்னு ஆடணும் பாடணும் குதிக்கணும், பகவானுக்கு வேர்க்கணும், நம்ம தொடைக்கணும், நமக்கு வேர்க்கணும், அவன் பீதாம்பரம் எடுத்து அவன் தொடைக்கணும், அப்படியே ஆடணும் பாடணும், அவனுக்கு தாம்பூலம் கொடுக்கணும், அந்த தாம்பூலத்தை அவன் நம்ம வாயில கொடுக்கணும், அதை சுவீகரிக்கணும், அப்படியே ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி அப்படியே பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான்னு கரைஞ்சிடும். அதெல்லாம் இங்க கரையணும், அப்புறம் நின்னா கரைஞ்சிடும். இங்க கரையணும், எப்படாப்பா அழுக வரும் அப்படின்னா ஹிருதயத்திற்கு அகம்பாவம் கரைஞ்சாத்தான் இங்க கரையல் வரும். இந்த கரைஞ்சாதான் அப்படியே உடம்பு கரையும். அப்பதான் பிரேம பக்தினா என்னன்னு புரியும். அகம்பாவம் கரையணும்னா இந்த பிருந்தாவனம் 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 பிருந்தாவனம்னு ஜிபிக்கணும். பிருந்தாவனம்னு ஜிபிக்கணும்னா ராதிகாவிடத்துல பிரேம வரணும். ராதிகாவிடத்துல பிரேம வரணும்னா மமகாரம் கரையும். மமகாரம் கரையணும்னா குரு கிருபா வரும். குருவே கதின்னு அழுதுண்டே இருந்தா ராதிகாவிடத்துல பிரேம வரும். ராதிகாவிடத்துல பிரேம வந்தா மமகாரம் கரைஞ்சு போகும். மமகாரம் கரைஞ்சு போயிடுத்துனா தானாகவே அகம்பாவம் கரையும். அப்ப அகம்பாவம் கரைஞ்சா தானாவே கிருஷ்ண பிரேம வரும். கிருஷ்ண பிரேம வந்தா அழகா கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட ராசமாடுற பாக்கியம் கிடைக்கும். எல்லாம் பிருந்தாவனத்தை நடக்கணும் அப்படின்னா நிறைய பக்தியான வைராக்கியம் குரு கிருப பூரணமா நமக்கு சித்திக்கணும். ஜனாபால் மாதிரி பக்தி வரணும். ஆச்சரியமான பக்தி. அதுக்கெல்லாம் பாண்டவங்க நமக்கு கிருபை பண்ணட்டும். பாகவத புருஷாலெல்லாம் கிருபை பண்ணட்டும். எல்லா ஆச்சாரிய புருஷாலும் நமக்கு கிருபை பண்ணட்டும். பகவானுடைய திருவடி சம்பந்தத்துல ஒரு தூளியா இருப்போம். மகத்பாத ரஜோபிஷேகம்னு சொன்னார் இல்லையா ஜடபரதர், மகானுடைய திருவடி தூளி ஒண்ணுதான் நமக்கு பக்தியையும் பிரேமையும் காத்தி கொடுக்கும். அந்த பிரேம செஞ்சு சொல்லுனா போதும். மீதி விஷயம் நாளைக்கு. ஆறு பாட்டு முடிஞ்சாச்சு, இன்னும் நாலு பாட்டு பாக்கி, நாளைக்கு முடிச்சிருவோம். முடிகிற விஷயம் இல்லை, ஒரு சாம்பிள். இந்த ஸ்வீட் கடைக்கெல்லாம் போனா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிட்டு அந்த மாதிரி பிருந்தாவனத்தை எப்படி எழுதிக்கணும், ஒரு ஸ்வீட் ஒரு சாம்பிள் அவ்வளவுதான். இந்த பழங்கள்லாம் ஒரு துண்டு கொடுப்பா தெரியுமா, சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கணும். அந்த மாதிரி பிருந்தாவனத்தை எப்படி அனுபவிக்கணும்னு ஆண்டாள் சொன்னதுல ஒரு துண்டை எடுத்து அப்படி கொடுக்கணும் அவ்வளவுதான். இதே ஒரு மாசமே ஒரு 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 வருஷம் சொல்லலாம், பல விஷயங்கள் உண்டு. லைட்டா அது தொட்டும் தொடாம இடைமறை தாய்மறையா சொல்லிட்டுருக்கேன். நன்னா பக்தி வந்து பிரேமையில இந்த பாசுரம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய பாசுரம் இல்லை, அனுபவிச்சு ஆனந்திக்க வேண்டிய பாசுரம். சொல்லி புரிய வைக்கிறதே இல்லை, அவுட்லைன் தான் காட்டணும். அதுக்கப்புறம் அது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லாம் நீங்க தான் பண்ணிக்கணும். பக்தி பிரேமையில நீங்களே ஃபில்லப் பண்ணிட்டு நீங்களே அனுபவிச்சு நீங்களே மூழ்கி நீங்களே கிடைக்கணும். ராதே கிருஷ்ணா. நாளையோட இந்த இடத்துல பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு அடியும் ஸ்ரீ பிருந்தாவனத்துக்கு போயின்னு இருக்கேன். பிருந்தாவனத்தை கண்டோமே சொல்ற பாக்கியம். பகவான் பிருந்தாவனத்தை வைச்சிட்டு போறான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை போவோம். பிருந்தாவனத்தை உட்கார்ந்துட்டே இந்த பாசுரங்களை சொல்லி கண்ணனை தேடுவோம். கண்ணன் கிடைப்பான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.